Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Father. Hallelujah. Hallelujah. దేవాది దేవనే స్తోత్ర, రాజాది రాజావే స్తోత్ర, కర్తాది కర్తరే స్తోత్ర, ఒరువరాయ్ అతిశయంగళై செய்கிறவரே స్తోత్ర, ఇరుందవరే స్తోత్ర, ఇరుపవరే స్తోత్ర, వరపోగిరవరే మాకు స్తోత్రం అప్పా. హల్లెలూయా 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 Hallelujah, hallelujah, nee nallavar, nee nallavar, nee nallavar. Yesuve stotram, 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 stotram appa. Hallelujah, hallelujah, hallelujah. Ribalagadadarama sherabalara, yedaralariyantanara. Hallelujah, 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 hallelujah. Riba bro shema mro, yedara la radana ra la radana ra la radana ra. Nandiyappa, nandiyappa, nandiyappa. Glory be to Father, glory be to Jesus. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. Hallelujah, hallelujah. அசைவாடும் ஆவியே தூய்மையின் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே விரும்பி கேளுங்க பலப்படுத்துங்கப்பா நிரப்புங்கப்பா பலத்தின் கனமடைய ஊற்றுங்கப்பா கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஆமே ஞானத்தினாவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய செரபல கதனரா ரிமமடரால கதனரா அந்தரே இந்த
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு உள்ளம் இந்த நாளில் தேற்றப்படுவதாகப்பா. உம்முடைய நாமத்தினாலே ஆற்றிடுமே காயங்களை, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. கைகளை அசைத்து பாடுவோம். அசைவாடோ தூய்மை ஆவியே, ஆவியே அசைவாடோ தூய்மை ஆவியே. இடம் அசையட்டுப்பா, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய லெம்ரோ சிரமம்ரோதனரா. ரெண்டு கைகளை உயர்த்தி கேப்போமா. தூடை தீடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா. ஒவ்வொரு முகத்தில் உள்ள கண்ணீரை உங்களால மட்டும்தான் துடைக்க முடியும்பா. இந்த நாளில் ஒவ்வொரு முகத்தில் உள்ள கண்ணீரையும் என் கர்த்தர் துடைப்பீராக. நிறைத்திடுமே, நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழ்வோடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆமென். சரபல கபதனரா அசைவாடு மாவியானவரே, அசைவாடு ஆவியே தூய்மையே, அசைவாடு தூய்மையின் ஆவியானவரே, ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் அலங்கரியும் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியோம் அப்பா தகப்பரே, தந்திடுமே கனிகளையோ, தந்திடுமே கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே செபரபா லகபரபா ரிவல கடர மம்ரோதனரா. அல்லேலூயா. அசைவாடு தூய்மையின் ஆவியே, ரில ரபகர மம்ரோஹஜனரா. அசைவாடு தூய்மையின் ஆவியானவரே. க்ளோரிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய அல்லேலூயா, இடமசைய இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய இயேசுவே. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா.
Hallelujah, 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 alla kaigale tatti. Hallelujah, 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 ribalara dadara mashera balara. Amen, 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 amen. Parishuddha pidave nalla thagappane nandiyodu mai thudikkirom stotharikkirom kirubaiyai unga samuhathil engalai alaithu kondu vandire nandri appa. இந்த கூடுகை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் தகுதிப்படுத்துங்க. நம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும். நம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வரவேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்க. ஆன்லைன் மூலமாய் மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்கப்பா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. பாட துதிக்க செபிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் கர்த்தாவை நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லா மகிமை கணமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிறவங்க, மற்ற தொலைக்காட்சிகளில் இணைந்திருக்கிறவங்க, இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப் போகிறோம். பாடல்களை பாடும்போது நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஹாலலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹாலலூயா. இயேசுவின் நாமத்தினால் இந்த உபவாச ஜபத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாய் டிவி சேனல்ஸ் மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துக்கிறோம். நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவன் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற நல்ல தகப்பன். ஹாலலூயா. இந்த தெய்வனை சொந்தமாய் கொண்டிருப்பது பாக்கியம். வனாந்திரத்தில் நடத்தினாலும் குறைவில்லாமல் நடத்துகிற நல்ல தகப்பன். ஹாலலூயா. சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். வனாந்திர யாத்திரையில் களைத்தினான் சோர்ந்து போகும் நேரத்தில் அவன் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடும். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹாலலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹாலலூயா. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான், ஆமே நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்து, செங்கடல் எதிர்த்து வந்து பங்கு வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே, செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. ஆமேன். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்ருக்கள் அழிந்து மாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், புதுபலன், தடுத்திடும் சத்ருக்கள் அழிந்து மாழுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில்,
தேவனை மறக்க செய்யும் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே வனாந்தீர யாத்திரையில் சோர்ந்து போகோரே வனாந்தீர யாத்திரையில் சோர்ந்து போகோ பாடுங்க இனிமையற்ற வாழ்வினில் இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது ஆமே இனிமையற்ற வாழ்வினில் நான் மகிமை தேவன் தாங்கிடுவாரே இனிமையாய் வர்ஷிக்க பண்ணுவாரினி எனக்கென்றுமே இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவாந்தீரையாத்திரையில் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்தீரையாத்திரையில் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பாக்கலாம் செங்கடல் எதிர்த்து வந்து ஆமேன் செங்கடல் எதிர்த்து வந்து செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் விடுவிப்பார் விடுவிப்பார் நல்குவார் அடுத்திடும் சத்ருக்கள் அழிந்து மாடுவார் விடுவிப்பார் லோரே சபலஹந்தலரு கதுரோ அழிந்து மாடுவார் வனாந்தீரையாத்திரையில் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்தீரையாத்திரையில் சோர்ந்து போகும் தேவனை மறக்க செய்யும் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த சத்துரு விதைத்திடும் போதே தேவனை மறக்க செய்யும் வேதனை சத்துரு விதைத்திடும் போது மாறவில் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் வெளிச்சம் தோன்றுமே மாறவில் கசந்த நீலூயா அப்படி சொல்லுங்க கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரை பார்த்து சொல்ல கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமே கடல் மீது நடந்தீரையா கடல் மீது நடந்தீரையா கடும்புயல் அடக்கி நீரே கடல் மீது நடந்தீரையா ஆமே கடும்புயல் அடக்கி நீரே சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவர் பாடுங்க பார்க்கல கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை பாடுங்க கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது செங்கடல் உம்மை கண்டு செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல்
எல்லாமே சொல்லி பாடுங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. சொல்லும் மறித்து உயிர்த்தீரையா, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, எனக்கு ஒரு மாற்றம் தருவீரையா, எங்களுக்கு ஒரு மாற்றம். கூடுமே கூடுமே எல்லாம் கூடு சொல்லுங்க. அவை எதை என்னால் முடியாதோ அவைகளை என் தேவன் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே க்ளோரா பல சந்தல ரகதரம் ரமஹந்தலரே ரிகனமௌஷ்யாந்தலரே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. சொல்லுங்க, உம் நாமம் சொன்னால் போதும், உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயர கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயர நோய்கள் மறையுதையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. ரபகபா சந்தல ரகதரதரா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. கூடாதது உம்மால் கூடாதது. சொல்லுங்க, கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. க்ளோரா பல பௌஷத்தலரா லிகர பல கதறியதரா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே கூடாதது. அல்லேலூயா. சந்தரா நல்ல கரங்களை தட்டி இந்த மகத்துவமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். என் தேவனால் எல்லாம் கூடு. க்ளோரா பல பௌஷந்தல ரகதரியாதரா நிகர பல பௌஷ பலகதரியாதரா. அவர் ஒருக்க பார்த்தால் போதும், என் சூழ்நிலை மாறிவிடும். அவர் ஒரு முறை தொட்டால் போதும், எல்லா கட்டுகளும் உடைந்து விடும். Hallelujah, hallelujah, hallelujah. Larabalabo shanta larabalagadariyadara. Rigarabanagadariyabalabo shanta lariyadara. En aandavar periyava. Hallelujah, hallelujah. Hallelujah, baba mama shaduloro. Ligarabalagadariyadare. Hallelujah, 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 hallelujah. தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு எழுந்தருளுகிற தேவர், தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு எழுந்தருளுகிற தேவர். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிற தேவனவர், எனக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனவர், எனக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனவர். எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளுக்கு நேரா எனக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். லிகர பலகர பலபோ ஷபல பல பலபோ தெரியாதரா ரிகர மலகதர் யாதர பலபோ சந்தலரா. என்னால் செய்ய. Hallelujah, 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 hallelujah.
சில காரியங்கள் உன்னால செய்ய முடியல உண்மைதா, சில காரியங்களை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறா. ஆனால் இன்று கர்த்தர் சொல்கிற, நான் உனக்கு எழுந்தருளுகிறேன், நான் உனக்கு எழுந்தருளுகிறேன், நான் உனக்கு எழுந்தருளுகிறேன் சீயோனே, எழுந்தருளுகிறேன் சீயோனே. உராமா சந்தலர பௌஷ்யாதரா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க, எனக்காய் ஒருவர் எழுந்தருளுகிறா? உன் வழக்கை எடுத்து நடத்துகிறவர் வந்திருக்கிறார், உன் வழக்கை எடுத்து நடத்துகிறவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு வழக்காட யாரும் இல்லைன்னு கலங்குறியா? இந்த காலை நேரத்தில் அவர் எழுந்தருளுகிறார். உனக்காய் வழக்காடுகிறவர், உனக்காய் வழக்காடுகிறவர், அவர் எழுந்தருளுகிறவர் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரே கை ஓங்க விடாதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரே கை ஓங்க சொல்லுங்க, எதிரே கை ஓங்க கூடாது, எதிரே கை ஓங்க விடாது அப்பா. எதிரின் கை எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும் எழுந்தருளும். கேளுங்க சபையே, எழுந்தருளோ எழுந்தருளும் தேவா, தேவா மனுஷர் என்னை, மனுஷர் என்னை மேற்கொள்ளாது இருக்க எழுந்தருளும் சத்துரு என்னை, சத்துரு என்னை தொடரா. என் தலை மேல ஏறி போறாங்க ஆண்டவரே அப்பா. மனுஷர் என்னை மேற்கொள்ள விடாதீங்கப்பா, எனக்கு எழுந்தருளுகிற தேவன் நீர் அல்லவோ. எனக்கொத்தாசையாக, இப்போ எழுந்தருளும் நான் உமக்குள்ளே, நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். எனக்கொத்தாசையாக, எழுந்தருளும் ஓரம சகதரா. சொல்லுங்க, நீர் எழுந்தருளும் போது, நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவா. நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் ஓடிடுவாண்டவர. நீதிமான்களோ ரெண்டு கரத்தை உயர்த்தி தேவரி வந்ததே, அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எழுந்தருளோ எழுந்தருளும் எழுந்தருளுங்கப்பா. நீங்க ஒரு எழுந்தருளுனா போதாண்டவர், நீ ஒரு விஷயம் எழுந்தருளினா போதப்பா, எழுந்தருளோ போது. நீர் எழுந்தருளும் போது சமுத்திரமெல்லாம்
விலகி ஓடிடும் பர்வதங்களும் மெழுகு போல உருகி மறைந்திடும் நீ ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சமுத்திரங்கள் எல்லாம் விலகிறமே ஆண்டவரே பர்வதி இந்த படகை அளவு படுத்திக் கொண்டிருக்கிற சமுத்திரம் தேவரீர் அதற்கு தயை செய்யும் ஓ அதற்கு காலம் வந்ததே எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் எழுந்தருளோ 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 தேவன் தேவ சபையில் எழுந்தருள் இருக்கிறோம் உரபம் அஸ்வந்தல ரகதரோ மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும் சத்துரு என்னை தொடராதிரு எனக்கொத்தாசையாக இப்போ எழுந்தருள் நான் உமக்குள்ளே மறைந்திருக்கேன் எனக்கொத்தாசையாக எழுந்தருளுங்கப்பா எழுந்தருளுங்கப்பா அப்பா எழுந்தருளுங்கப்பா ஓ எழுந்தருளோ தேவா எழுந்தருளும் எழுந்தருளும் உன்னால் மேற்கொள்ள முடியாத அநேக காரியங்களை கர்த்தர் முறியடிக்கிறார் மேற்கொள்ள முடியாதவைகள் உன்னால் எதிர்க்க முடியாதவைகள் உன்னால் தாங்கிக்க முடியாத உன்னால் நிற்க முடியாத இடத்திலே கர்த்தர் உனக்காக நீ யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் உன் கண்கள் ஜெயத்தை பார்க்க போகிறது உன் கண்கள் தோல்வி அல்ல உன் கண்கள் ஜெயத்தை பார்க்கிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே ஆர்ப்பரி
அலைகள் ஓய்கிறது. இனி உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடிக்கு எருசலேமை சுகமாய் தங்க பண்ணுவாராக. உன் வழக்கை நான் நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உன் வழக்கை நான் நடத்துகிறேன், உன் வழக்கை நான் நடத்துகிறேன். நீ பொறுத்திரு, நீ அமர்ந்திரு தேவ சமூகத்தில். அவர் உனக்கு எழுந்தருளி இருக்கிற சகோதரி, அவர் உனக்கு எழுந்தருளி இருக்கிற சகோதரா, இது உன்னால் செய்ய முடியாததுதான், உண்மைதா. உன் பக்கத்தில் ஒருவரும் இல்லை, உண்மைதா. ஆனால் பரலோக சேனை உனக்காய் இறங்கி இருக்கிறது. Glory ba hantala rabo shakadara rimana hantala ragadariyadara likara balabo shabalabodara limara hantala re ora baba shadara ni taniya nikiradun yaar sonna un pachathil kathar nirkara un pachathil kathar nirkara riba kadara limara kadalara சத்ருவின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் என் ஆண்டவர். சத்ருவின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் இஷ்டம் போல உதயம் செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். எழுந்தருளுகிற தெய்வமே, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவேன். சியோனை கட்டுவேன் சொன்னீங்களே அப்பா, நான் அதை கட்டி மகிமையில வெளிப்படுவேன் சொன்னீங்களே அப்பா, என்னை கட்டுவேன் வாக்கு தந்தீங்களே அப்பா. வார்த்தை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டாண்டவரே, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லப்பா. ஆனால் என் தேவன், நீர் எங்களை மறக்க மாட்டேன். நான் உன்னை திக்கச்சவனாய் விடுவதில்லை என்று சொன்னேன். இதோ நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னேன். என் தகப்பனே, எழுந்தருளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற, என்னை மீட்கிறேன் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு எதிராக எழும்புகிறவன் யார், எனக்கு விரோதமா எழும்புகிறவன் யார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். யாக்கோபே, நீ தனியா இல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே. பல எங்க ஜாஸ்தி, அங்க நிறைய பேர் போயிட்டாங்களா ஒன்னு விட்டுட்டு, உனக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பக்கம் சாடிட்டாங்கல்ல. கத்த சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில்? ஒரு வலது கரத்தை உயர்த்து, எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்கப்பா. அப்படியே கொஞ்சம் ஜெபிங்க. கத்துடைய ஆவியானவர் சேவாடி கொண்டிருக்கிற சில உள்ளங்கள் ரொம்ப உடஞ்சு வந்திருக்கிறதை நான் ஆவியில உணர்கிறேன். ஏன் உடஞ்சிருக்கிறீங்க? நான் செய்ய முடியல, உங்களால் நிற்க முடியல, சில காரியங்களை மேற்கொள்ள முடியவில்லை.
மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம், மேற்கொள்ள முடியல. நீ தண்டு வலித்த உண்மைதான், இதுக்கு மேல உன்னால அதை செய்ய முடியல. உனக்கு உதவுவதற்கு இந்த உலகத்தில் எந்த கரமும் இல்லாமல் இருக்கலாம், அதை குறித்து கலங்காதே சகோதரா, அதை குறித்து கலங்காதே சகோதரி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, எனக்கு துணை நிற்கிறவர் உயிரோடு இருக்கிறா, எனக்கு துணையா நிற்கிறவர் உயிரோடு இருக்கிறா. எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும், 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 எழுந்தருளும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருங்கப்பா, எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்கப்பா, ஒரு கை எழுந்தருளுங்கப்பா. மனுஷரினை மேற்கொள்ளாதிருக்க, மேற்கொள்ளாதிருக்க, சத்துரு என்னை தொடராதிருக்க. ஓ என் தேவனே, ஆமே மனுஷரே, எழுந்தருளும் எனக்கு தாசையாக, எனக்கு ஒத்தாசையருளும் நான்மக்குள்ளே மறைந்தருளும், எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளும், எனக்கு தயை செய்யும், எனக்கு தயை செய்யும். ஒரு விஷயம் கூட, தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி, சீயோனுக்கு இறங்குவீர், தேவரீர் எழுந்தருளி, சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ரெண்டு கரத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுது சபையின் சத்த கேட்கட்டும். எனக்காய் அவர் எழுந்தருளும் வாஞ்சிக்கிறவர், எழுந்தருளுங்கப்பா. என் வாழ்க்கையில ஒரு விஷயம் எழுந்தருளுங்கப்பா, என் குடும்பத்துல ஒரு விஷயம் எழுந்தருளுங்கப்பா. தள்ளுண்டவன் என்று தூக்கி எறிஞ்சி வச்சிருக்கிறான் இந்த சியோன, கைவிடப்பட்டவன் என்று தூக்கி எறிந்து விட்டான் உலகம். அப்போ ஒரு விஷயம் எழுந்தருளும், 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 எழுந்தருளும். ரபாலா சகதரா ரிமாந்தவரா லிகரபௌஷதரா, எழுந்தருளும். ஒரு காற்றை அவர் வீச பண்ணுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். ஆமென். குவியலை போல நிற்கிற ஜலங்கள் இன்று வற்றி போக போகிறது. உனக்கு ஒரு காற்றை வீசுகிறா, உனக்கு ஒரு காற்றை வீச பண்ணுகிறா, 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 உனக்கு ஒரு காற்றை வீச பண்ணுகிறா. ஜலங்கள் வற்றி போகிறது, ஜலங்கள் வற்றி போகிறது. விசுவாசிக்கிற தேவங்களை நல்ல கரங்களை தாண்டி உன்னால் அகற்ற முடியாத சில ஜலங்களை கர்த்தருடைய காற்று அகற்றுகிறது. ஜலங்கள் வட்டி கொண்டே இருக்கிறது, நீ உயர்த்த 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 சத்துரு வீழ்ந்து கொண்டிருக்கிறான்.
சிகரங்களிலே கண்களிலே காணப்படுகிறார், சிகரங்களை கண்களிலே காணப்படுகிறார். இது இனி உன் வாழ்க்கையை பார்க்க மாட்டாய் என்று உலக சொன்னதை உன் கண்களிலே கர்த்தர் காணப்படுகிறார். ஒரு அடையாளம் உனக்காய் காட்டப்படுகிறது, ஒரு அடையாளத்துக்கு அதை காண்பிக்கிறார். இந்த காலை நேரத்தில் உனக்கு வாழ்க்கை உண்டு, உனக்கு வாழ்க்கை உண்டு. என் வழக்கை எடுத்து நடத்துகிறார், என் வழக்கை எடுத்து நடத்துகிறார், என் வழக்கை எடுத்து நடத்துகிறார். அவன் அல்லவர், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார். சத்ருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், சத்ருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். உலகமே தனியா நிற்கிறாங்க, கத்த துணையாய் நிற்கிறாங்க. என்னை இயேசு என்னை ஒரு போதும் எந்த நிலையிலோ சொல்லு, நம்பிக்கையோடு சொல்லு சபையே. இயேசு எந்த நிலையிலோ சொல்லு, உலகமே எதிர்த்தாலோ, உலகமே எதிர்த்தாலோ அவர் என்னை ஒருபோதும், அவர் என்னை ஒருபோதும் கைவிட எந்த நிலையிலும், எந்த நிலையிலும் கற்றோராய் கைவிடே கலங்கிடாதே என்றதாலே ஸ்தோத்தி. திக்கற்றோனா திக்கற்றோராய் கைவிடே கலங்கிடாதே. பேருக்கு சொல்ல முடியும், நீர் அறியா யாதும் நேரிடா, நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் நீங்க அறியாம ஒண்ணு நடக்காதாண்டவர். ஹல்லேலூயா. உன்னை தொடுவோன் என் கண்மணியை, உன்னை தொடுவோன் என் கண்மணியை, தொடுவதாக உரைத்த
தாலே ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோம் தொடுவதாக தொடுவதாக சொல்லுங்க அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை அன்பரே அன்பரே என்னை காண்பிடுமே இயேசுவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பயப்படாதே வலக்கரத்தாலே பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேதாலே ஸ்தோத்திரம் பாதுகாப்பே கோரபல சந்தலரா ஓ சொல்லுங்க பாசமின் மேல் நீர் வைத்ததினா பாசமின் தேவரும் என்னை பாரிக்க திரும்ப சொல்லுங்க பாசம் என்மேல் இதுக்கு மேல என்ன நம்பிக்கை வேணும் சகோதரா இதுக்கு மேல என்ன நம்பிக்கை வேணும் சகோதரர் அவர் எப்படி விடுவா அவர் எப்படி உன்னை விட்டு கொடுப்பா அவர் கையிலிருந்து உன்னை பறிக்க யாருக்கு முடியும் ஆமென் பாசபல சந்தலரா லிகரபல மொஷந்தரா இதோ என் உள்ள கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நான் ஆராதிக்கிற தேவன் நான் அவர் கரத்தில் இருக்கிறேன் ஒருவனும் என்னை பறிக்க முடியாது ஒருவனுக்கும் என்னை மேற்கொள்ள முடியாது எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் என்னை தூக்குகிற கரம் அது என்னை நிறுத்துகிற கரம் அது என்னை ஸ்திரப்படுத்துகிற கரம் அது எனக்கு எழுந்தருளி வழக்காடுகிற தேவன் எத்தனை பேர் விசுவாசித்தாமேன் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில் ஆவியான இந்த வார்த்தை அதிகமாய் அவன் சில உள்ளத்தோடு இடைபடுகிறதே ஆவியில உணர்கிறேன் ஆமேன் வேறொரு வார்த்தையை தியானித்துக் கொண்டு வந்தேன் நான் இந்த ஆராதனை நடத்தும் போது சில காரியங்கள் நம்மளால செய்ய முடியல உண்மை ஆமென் ஆண்டவர் சொல்றார் நீ செய்ய முயற்சி பண்ணாதன்றார் ஆண்டவர் இனி நீ செய்யறதுக்கு முயற்சி பண்ணாத நீ அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ செய்ய முயற்சி செய்த சில காரியங்கள் உன் வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கிறது இதை பார்த்து சத்துரு இன்னைக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறான் அவன் நேரமே அவள் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க இறைமை 50வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கிறேன் இறைமையா 50:33 சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள் அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் சத்துருனைக்கு ஒடுக்கி வச்சிருக்கிறான் ஒடுக்கி வச்சுட்டு அவனை விடமாட்டேன் ஏன் இவ்வளோ திமுறா பேசிட்டு இருக்கிறான்னா அவன் நினைக்கிறான் இவனை மீட்கிறதற்கு யாரும் இல்லை இவனால இவனை மீட்டுக்கொள்ளவும் முடியாது
அதனால சத்ரு ஒடுக்கப்பட்டவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த வசனத்தோட முடிக்கல, 34 சொல்றார், அவர்களுடைய மீட்பரோவினில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒடுக்கினவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், இவனுக்குன்னு வழக்காடுறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை, அவனாலையும் அவனுக்காக வழக்காட முடியல, அவனுக்காக வழக்காடவும் யாரும் சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாய் அவனோடு நின்று வழக்காடுறதுக்கு யாரும் இல்லைன்னு அவன் பேசிட்டு இருக்கும் போது பரலோகத்துல இந்த ஒரு சத்தம் கேக்குது, ஏய் நான் சாகல உயிரோட இருக்கிறேன், ஏய் நான் சாகல உயிரோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் கூப்பிடுகிற ஆண்டவர் செத்தவர் அல்ல. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல விசுவாசிக்கிறீங்க? அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் செத்தவர் அல்ல, அவர் மீட்பர், உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனவேதான் யோபு சொல்லுகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் ஒவ்வொன்றும் அழிக்கும் போது நினைச்ச இந்த யோபுக்குன்னு நிக்கிறதற்கு யாரும் கிடையாது, இனி இந்த யோபை மீட்டெடுக்க யாரும் இல்லை. யோபு சாத்தான தட்டி கூப்பிட்டு, நான் யார் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் கரத்துல நான் எதிர்பார்த்து நிக்க மாட்டேன், எனக்கு என்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு கரம் அப்பா கரம் மட்டும்தான், அந்த கரம் என உயர்த்தோ. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் வழக்கு எடுத்து நடத்துறேன்றார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறேன், என் வழக்கு அப்பா பார்த்துப்பார் நம்புறவங்க, என் காரியத்தை அப்பா பார்த்துப்பார் நம்புறவங்க, என் காரியங்களை கத்தர் பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியேன், சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் சொல்லுங்க, ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றிக்கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றிக்கொடியே, கல்வாரியின் என் சத்ருக்கள் எல்லாம், என் சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, என் சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம். ஆமே. இந்த காலையில கத்த சொல்லுகிற வார்த்தை இதுதான், உன்னை மீட்டுக்கொள்ள நீயும் முயற்சிக்காதே, உன்னை மீட்கும்படி உலகத்துல யாரிடத்திலும் முயற்சியும் எதிர்பார்க்காதே, உன்னை மீட்கிறவர் இன்று உயிரோடு இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன் வழக்கை எடுத்து நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, பிரபாலா சந்தலரா வௌஷ்யாதரா ரிகரபலகத ரியாதரா. யாராவது இந்த காலை நேரத்துல, என்ன ஆண்டவரே எனக்குன்னு வழக்கு நடத்துறதுக்கு, எனக்குன்னு பேசுறதுக்கு, என் கூட நிக்கிறதற்கு யார் இல்லைன்னு யாராவது கேள்வியோடு வேதனையோடு வந்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ அதை எதிர்பார்க்காதன்றார். நீ உன்னை பலத்தையும் எதிர்பார்க்காத, உன் கூட எதிர்பார்க்காத, வல்லமை உள்ளவராய் எழுந்தருளுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரித்து இவ்வளவு பேசிட்டு இருக்கிறானா? ஆமென். இது நம்மளால மேற்கொள்ள முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் மேற்கொள்ள முடியுமானால் அவர்கள் சத்துருவ முறியடிச்சுட்டு இந்த பாட்டை பாடி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களால முடியாததுனால அவன் என்ன சொல்ற, நான் இவனை விட மாட்டேன், இவன் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும், பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறான். நிறைய காரியங்களை நம்ம செய்ய ட்ரை பண்றோம், செய்து பார்த்து இருக்கிறோம், ஆனா இன்னைக்கு முடியல. சத்துரு இதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். சிரிக்கிறவனை கண்டு கலங்காதே, உன்னை சிரிக்க வைக்கிற ஒருத்தர் வராரு, உன்னை மகிழ பண்ணுகிற ஒருத்தர் வராரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோட ஹல்லேலூயா பாஷந்தலரா. ஆமே. இன்னைக்கு சத்துரு உன்னை பார்த்து சிரிக்கிறதும், அவன் சிரிக்கிறத பார்த்து நீ அழுறதையும் அவர் பார்த்துட்டாரு. இனி கொஞ்ச நேரத்துல, சில நாளைக்குள்ள சியோனுக்கு தயவு செய்யும் காலம் வரப்போகிறது. உன்னை சிரிக்க வைக்க போகிறா, உன்னை மகிழ பண்ண போகிறா. சியோன் கேட்டு மகிழ்ந்தது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி,
ஹாலேலூயா. என் சத்ருகள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்ருகள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் சொல்லுங்க. என் சத்ருகள் எல்லாம், என் சத்ருகள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்ருகள் எல்லாம் குளோரி பாடுமா, ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேசக்கொடியே ஜெயக்கொடியே ஓரே கல்வாரியின். என் சத்ருக்கள் எல்லாம், என் சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம். ஆமே. எந்தெந்த பகுதிகள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களோ அந்த பகுதிகளை இன்னைக்கு நினைச்சு நீங்க ஆர்ப்பரிக்க துவங்குங்கள். ஜெயத்தை கட்டளையிடுகிற கர்த்தர் எழுந்தருளி விட்டார். ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் எழுந்தருளி விட்டார். எனக்கு யுத்தம் பண்ணுகிறவர் எழுந்தருளி விட்டார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போட சியோன் குமாரத்தியே கம்பீரித்து ஆர்ப்பரி. இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் பெரியவரா. நீ முயற்சிக்காத, எந்த மனுஷனிடத்திலும் இதற்காய் முயற்சிக்க சொல்லாத, உனக்காய் யுத்தம் பண்ணுகிற வல்லவர் எழுந்தருளி விட்டார். அவர் வழக்க நடத்தணும்னா நான் பேசாம இருக்கணும். ஆமே. நான் பேச துவங்கிட்டேன்னா அவர் பேசாம இருப்பார். என் வழக்கு அவர் நடத்தணும்னு விரும்புறீங்களா? உங்களை விட்டு போனவங்களை இனி தேடாதீங்க. உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலையேன்னு சொல்லி ஃபீலும் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. சத்ரு சிரிப்பு அடங்க போகுது, சியோன் கேட்டு மகிழ போகுது. விசுவாசிக்கிறவங்க நல்ல சந்தோஷத்தோட கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. அப்படி எழுமி நிற்கலாம். தேவ சமூகத்த ஒரு பாடலை பாடி ஆமென். சந்தோஷமா ஆர்ப்பரிக்க போறோம். ஆமென். யுத்தம் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியின் கண்களை நான் பார்க்கிறேன். எல்லா குடும்பத்தின் மேல ஜெயக்கொடி பறக்க விட்டு கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இனி நீயும் முயற்சிக்காத, யாரிடத்திலும் இதற்காய் முயற்சியை தேடாதே. அவை உனக்கு மீட்பரோ வல்லமை உள்ளவர். அவர்கள் மீட்பரோ வல்லமை உள்ளவர். அவர்கள் நடத்தை ஆமேன். அவர்கள் வழக்கை அவர் நடத்துவார். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கலாம். ஆமேன். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்றது இல்லை. அவனை தத்தளிக்க பண்ணி என்ன மகிழ பண்ண போகிறான். இப்போ அவன் என்ன தத்தளிக்க பண்றது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னை பயங்காட்டதாக முடியுமே தவிர என்னை தோக்கடிக்க முடியாது. காரணம், ஏன் மீட்பர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமா. இந்த படகை அலைய பண்ண விடும், அலைய பண்ணதா முடியுமே தவிர மூழ்கடிக்க முடியாது. கடந்த வாரத்துல செய்தி கேட்டோம்ல, அவர் இந்த படகு என்ன சொல்லி அனுப்புறார்னா, அக்கறைக்கு போன்னு தான் சொல்லி அனுப்புறாரே தவிர பாதியில முங்குன்னு சொல்லி அனுப்பல. அவர் சொல்லி அனுப்பிட்டார்னா இந்த படகு அக்கறையில போய் சேரும். ஹல்லேலூயா. இதுக்கு நடுசில சில சத்ரு வந்து அப்படி கொஞ்சம் அசைப்பான் இல்ல, அசைக்கும் போது கொஞ்சம் நமக்கு பயமா. ஆமா. அவனுக்கு தெரியும், இவன் பயந்தவங்களையும் தெரியும் என்ன பத்தி அவனுக்கு நல்லாவே. அதனால இவனுக்கு என்ன செஞ்சா இவன் பயப்படுவான்னு தெரியும். எனக்குள்ள பயம் வரும்போது அப்பா வந்து சொல்லுவாரு, பயப்படாத. ஹல்லேலூயா. ஆமே. ஆமா. என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்கிற அடிக்கிற காற்றும், என்னை அடிக்கிற அலைகள் எல்லாமே எனக்கு பெருசு, ஆனா அதை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, என் சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் பாடுங்க. என் சத்ருக்கள் எல்லாம், என் சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. சத்ருகள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேசக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின். என் சத்ருகள் எல்லாம், என் சத்ருகள் எல்லாம்
விட்டுக்கொண்டு சபையே அமேன். சத்துருக்கள் எல்லாம் சீயோனை மகிழ பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. ஓ என் கைகளை, என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் நேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா. என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் நிலைகள் எல்லாம். உன்னால் மேற்கொள்ள முடியாத அநேக காரியங்களிலே உனக்கு ஜெயத்தை கதர் கட்டளையிடுகிறார். என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் உன்னை அடிமைப்படுத்துகிற பலவீன கற்றுகள் இந்த காலை நேரத்தில் உடைகிறது. உன் குடும்பத்தை வளர விடாது தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இப்பொழுது முறியடிக்கப்படுகிறது. என் சத்துருக்கள் எல்லாம், சத்துருக்கள் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை புறப்படுகிறது. அவரோ வல்லமை உள்ளவர், வல்லமை உடையவராய் புறப்படுகிறார். கர்த்தர் எழுந்தருளுகிறார், உனக்கு யுத்தம் பண்ணுகிறவர் எழுந்தருளுகிறார். ஓ என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துரு சிதறண்டு ஓடுகிறார். ஒரு வழியாய் வந்தவன் ஏழு வழியாய் புறப்படுகிறார். ஓ ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின், ஆமென் ஜெயக்கொடியே ஹல்லேலூயா. ஓ என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம், ஆமென் சத்துருக்கள் எல்லாம் பாடுங்க. தேவனே பெரியவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே வாக்கை நம்பி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்ல ஆவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கு. ஒர பல சகதலரதரா லிகர பல புஷந்தலரா. தேவனே தேவன் கத்துடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா சத்துருக்களின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ரபலபோ சந்தல ரபலபோ ஷியாதரா லிக்கரபலகதரா லிக்கரபலபோ சந்தலா. என் மீட்பர் வல்லமை உள்ளவர், என் மீட்பரோ வல்லமை உள்ளவர். அவர் ஜெயிக்கிறார், அவர் ஜெயம் எடுத்து விட்டார். ஆர்ப்பரி சபையே ரபலபலபோ சந்தல ரபலபோ குதரல ரியாதரா லிக்கரபலகதரியா ரிமனமோ சந்தரா. ஒரு வழியாய் வந்தவன் ஏழு வழியாய் புறப்பட்டு ஓடுகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவன் ஏழு வழியாய் புறப்படுகிறார். என் சத்ருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் நெல்லைகள் எல்லாம். உன்னால் மேற்கொள்ள முடியாத பலவீனங்கள் இப்பொழுது மேற்கொள்ளுகிறது ஆண்டவர். உன்னால் மேற்கொள்ள முடியாத தடைகளை கர்த்தர் மேற்கொள்ளுகிறார். உன்னால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை கர்த்தர் உனக்காக யுத்தம் எடுக்கிறார். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்துகொள். நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு உன்னோடு கூட கத்தர் இருக்கிறதை சத்துரு கண்டு வரப்போகிறா. ரிபானா சந்தலரா இனி வாக்குவாதம் பண்ண வரமாட்டா, இனி உன்னை மேற்கொள்ளவன் வரமாட்டா. என் தலையை என் சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்துகிறவர். ஆமே ஆமே. சத்துருக்களுக்கு மேலாய் என்னை படர பண்ணுகிற தேவ ஹல்லேலூயா. எனக்காய் அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என் வழக்கை நடத்துகிறார், அவர் என் வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். சியோனே மகிழ பண்ண போகிறார். அழுகையோடு வந்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகிறது.
புலம்பலோடு வந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக்க போகிறது. உன் மீட்பரோ வல்லமை உள்ளவர், அவர் உன் வாழ்க்கை நடத்துகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு சத்ரு சிரிக்கிறதெல்லாம் இன்னைக்கு அபத்தமாக்குகிறார். ஹாலேலூயா. அவர் முகங்களை சிதறடித்து போக பண்ணுகிறார். அவரை சிதறடிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். சியோனே கம்பீரித்து ஆர்ப்பரே, உன்னை மகிழ்விக்கிறவர் வந்துவிட்டார். என்னை கைவிடாத தகப்பனவர், என்னோடு நிற்கிற தகப்பனவர். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. லிமரா சந்தல ரபௌஷ்யத ரிகதரியா தல ரகபௌஷ்யத. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? எனக்காக எழுந்தருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன பார்க்கிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார், என்னை அறிந்திருக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நான் தனிமை இல்லை, நான் திக்கற்றவன் இல்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை சொல்ல. ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற, ஹல்லேலூயா, விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும். நம்புவே, ஹல்லேலூயா, நம்புவே இருதீவ இயேசுவே, நம்புவே. நன்றி அப்பா, நம்பு. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, இந்த நிலையிலோ, எந்த நிலையிலும் என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் என்னை ஒருபோதும் கைவிடாத தகப்பனே. எந்த நிலையிலோ விசுவாசத்தோடு உலகமே எதிர்த்தாலோ, உலகமே என்னை விட்டு கொடுக்க மாட்டா, என்னை விட்டு போட மாட்டா. தாய் தந்தை மறந்த என்னை மறந்திட மாட்டா, உலகமே எதிர்த்தாலோ. என்னை மறந்திட மாட்டா, அவர் என்னை ஒருபோது எந்த நிலையிலோ, எந்த நிலை சொல்லுங்க. அவர் என்னை ஒருபோதோ, அவர் என்னை Jesus, hallelujah. Inda nilayilu Sione katti thamad magimele avar velippaduvar. En valakke nadathugiravar avar velippaduvar nu viswasikkiravar. Nalla karangalai thatti, hallelujah, hallelujah. Kathar nallavar, avar maatram magimeppaduvaraga. Apdiye ukkandukolluvom. Kathar nallavar,
ஒரு சில காரியங்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன், அந்த காரியங்களுக்காக நாம் சபையாக சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவாராக. முதலாவது, இந்த கொள்ளை நோய் தாக்க முற்றிலுமான ஒரு விடுதலை நம்முடைய தேசத்திலே கர்த்தர் கட்டளையிடணும். இன்னும் அநேகர் பாதிக்கப்பட்ட செய்தி, நேற்று கூட அமெரிக்காவில் ஒரு சகோதரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதாய் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பூர்ணமான சுகம் இன்னும் உண்டாகவில்லை. கத்ததாமே இதில் ஒரு விடுதலை தரணும். இப்பொழுது ஒரு வைரல் ஃபீவர் வேற பரவிக்கொண்டிருக்கிறது. ஆமே, அநேக பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கத்தர் எல்லாவற்றிலிருந்து நல்ல சுகத்தை, விடுதலை கத்தர் நம்முடைய தேசத்தில் கட்டளையிடும்படி எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க பார்க்கலாம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் ஆண்டவர் இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக அப்பா. மாறி மாறி ஆண்டவரே நோயின் பரவுதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அப்போ இந்த கொள்ளை நோயின் தாக்கம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அப்பா ஆண்டவரே இந்த நோய் முற்றிலுமாக எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக, எங்கள் தேசத்தை விட்டு ஒழிவதாக. எந்த தேசத்தில் இது இனி பரவக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய ரத்தத்தை தெளிக்கிறோ, இந்த ரத்தத்தின் வல்லமை எங்கள் தேசத்தில் வெளிப்படுவதாக ராஜா. ஆண்டவர் இப்பொழுதும் ஆண்டவர் இந்த வைரல் ஃபீவர் ஒன்று பரவிட்டு இருக்குதுப்பா. அநேக சின்ன பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால அந்த ரேஷஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்திலே. எந்தெந்த பிள்ளைகள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய அற்புதமான விடுதலை உண்டாவதாக, நம்முடைய அற்புதமான சுகம் உண்டாவதாக தகப்பனே. யார் யார் பலவீனத்தோடு வீடுகளில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களோப்பா, இந்த கூடுகையிலும் யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பார்களானா, இப்பொழுது நம்முடைய நாமத்தில் ஒரு விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். ஒரு பூர்ணமான விடுதலை, பூர்ணமான சுகத்தை எங்கள் தேசத்தில் கர்த்தர் கட்டளையிடும்படி செபிக்கிறப்பா. இனி இதை பரவுகிற செய்தி வரக்கூடாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட நோய்கள் மாறி மாறி எங்கள் தேசத்தில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்தெல்லாம் எங்கள் தேசத்தில் கர்த்தர் நல்ல விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளும். நீ எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம். சங்கீதம் 66 சங்கீதம் அதனுடைய 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஆமென். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறது, நம்முடைய சிந்தையிலே தூய்மை உண்டாக வேண்டும். ஆமே. தேவனுக்கு அடுத்தவைகளை நாம் சிந்திக்கணும், தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். தேவனுக்கு அடுத்த காரியங்கள், பரலோகத்துக்கொத்த காரியங்களை நாம் சிந்திப்போமானால் நிச்சயமாய் நம் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக நிறுத்தி கொண்டே இருப்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அக்கிரம சிந்தை நமக்குள் இருக்குமானால், தேவையில்லாத சிந்தைகள், உலக சிந்தைகள் நமக்குள் இருக்குமானால் அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவியே கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எனவே இந்த நிலை மாறி எல்லாருக்குள்ளேயும் தூய்மையான சிந்தை, தேவனுக்கு அடுத்த சிந்தை உண்டாகும்படியாக எல்லாரும் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். முதலாவது நமக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்குள்ளே இது உண்டாகட்டும். ஆண்டவரே தூய்மையான சிந்தை உண்டாவதாக, தூய்மையான எண்ணங்கள் உண்டாவதாக. தேவையில்லாத எண்ணங்கள் எனக்குள் வரக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை நான் சிந்திக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் வெறுக்கிற காரியங்கள் எனக்குள் எழும்பக்கூடாது. ஆண்டவரே அப்போ தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க அதை எண்ணி நாட கர்த்தர் எனக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பிரியமானவைகளை சிந்திக்கவும் பேசவும் அந்த பாதையில் நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் போயிடக்கூடாது, எங்கள் சத்தமும் காதுகளை எட்டாமல் போயிடக்கூடாதுப்பா. அதற்கேற்றார் போல எங்கள் சிந்தைகள் தூய்மையாக்கப்படுவதாக. கத்திரிங்களை மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட சபைகளாய் எல்லா சபைகளும் மாறுவதாக, எல்லா ஜனங்களும் மாறுவார்களாக. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கத்திர அப்படியே மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்துக்காக செபிக்கலாம். சங்கீதம் 25 சங்கீதம், 25 சங்கீதத்தின் 3 வசனத்தையும் வாசிக்கிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும்
வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஹாலேலூயா. இப்போ நம்ம செபிக்க போகிற ஆண்டவரே, காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை வெளிப்படணும்ப்பா, உம்முடைய கிரியை வெளிப்படணும்ப்பா. ஹாலேலூயா. அநேகர் நாம் இன்றைக்கும் கேட்கிறவர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு வர்றது, கர்த்தர் எனக்காக செஞ்சு முடிப்பார் இல்லை. ஆமாம், ஏன்னா வார்த்தையை கொடுத்துருக்கிறார். வார்த்தையை கொடுத்துருக்கிறதுனால வேறு எந்த பாதையும் தெரிந்தெடுக்காமல், ஆமாம், நிந்தை நடுவில் நிந்தையாக பேசுகிறவர்கள்ட்ட நிறைய பேர் சொல்லிட்டு வர்றது, ஆமாம், நான் அவரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக செய்வார். அப்படி வந்திருக்கிற தேவ உள்ளமே இயேசுவி நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டா. நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அப்படி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர், காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படக்கூடாதுப்பா. எல்லாரும் செபிங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. மற்றவர்களுக்காக செபிங்க. ஆண்டவரே அப்பா, எதற்கு எதற்கு காத்திருக்கிறார்கள்? நீ சொன்ன வார்த்தையெல்லாம் பிடிச்சிட்டு காத்திருக்கிறாங்கப்பா. எவ்வளோ கஷ்டங்களை சகித்து, பாரங்களை சகித்து, நிந்தைகளை சகித்து ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேருடைய ஃபேஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணி உங்க நாமத்தை உயர்த்திட்டு வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் அவரை நம்புறேன், அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்கு வாக்கினால் சொன்னதை அப்பா எனக்கு கரத்தினால் செய்வார்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, யாரும் வெட்கப்படக்கூடாது. காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிரியை வெளிப்படும் போது ஆண்டவர் நிந்தித்தவர்கள் சொல்வார்கள், அவள் எதற்காய் காத்திருந்தாலோ கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார், அவர் எதற்காய் காத்திருந்தாலோ கர்த்தர் அவருக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லத்தக்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்க பண்ணுங்க. ஆண்டவர், ஆண்டவர் இந்த கூடுகையிலும் ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற பிள்ளைங்க யார் யார் இதற்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ, ஒரே நம்முடைய உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுங்க. ஆண்டவரே, வெட்கப்படுத்தாதீங்கப்பா, வெட்கப்படுத்தாதீங்கப்பா. உங்களை நம்பி காத்திருக்கிறாங்க, உங்களை நம்பி காத்திருக்கிறாங்க. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல, எல்லாரும் சொல்லட்டும், கர்த்தரை நம்பினான் அவர் வெட்கப்பட்டு போக விடவில்லை என்று சொல்லி தேசம் சாட்சியாக சொல்லுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்து, இன்னும் காத்திருக்க கிருபை கொடுப்பீராக. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வாலிபர்கள் தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் இஷ்டத்தின்படி நடத்தாமல் தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்க நம்ம ஜெபிக்கும். எல்லா பிள்ளைகளும் சின்ன வயதுலேருந்தே, அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்களும் அப்படிதான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வளரணும். ஆமென். அவருடைய சித்தம் நிறைவேறும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும், சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜெபம் எல்லாம் இப்படி, ஆண்டவரே என் பிள்ளைகளை பார்க்குறவங்க, ஆனால் இவன் நல்லா படிச்சிருக்கான், ஆமாம் இவன் நல்லா வசதி உள்ள, இப்படி சொல்லக்கூடாதப்பா, உங்கள் பிள்ளைன்னு சொல்ல போடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சந்ததி, அதுதான் பைபிள் சொல்லுது, இவர்கள் ஆண்டவுடைய சந்ததி என்று அழைக்கப்படுவார்களாக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவர் என் பிள்ளைங்களை பார்த்து உலகம் அப்படி சொல்லட்டும், ஆண்டவர் என் பிள்ளைங்களை பார்த்து உலகம் அப்படி சொல்லணும், எங்கள் வாலிபர்களை பார்த்து அப்படி சொல்லணும்ப்பா. எல்லாரும் உங்கள் கரத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க யாரும் கெட்டு போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, தங்கள் சித்தத்தை தேடி போயிடக்கூடாது, தங்கள் ஆசையை நிறைவேற்ற போயிடக்கூடாது. உங்கள் சித்தம் நிறைவேறுவதாக, உங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. என்னென்ன பிள்ளைகளை குறித்து நீ பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரோ அது மட்டும் நிறைவேறுவதாக, அது மட்டும் நிறைவேறுவதாக. வேற எந்த காரியமும் பிள்ளைகளுக்குள்ளே நடக்கக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக சித்தத்தை கொண்டு வருகிற எல்லா சாத்தானின் தந்திரங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இப்பொழுது நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பரலோகத்திலே பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டது இந்த பூமியிலே நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதப்பா. எந்த பிள்ளையும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைங்களை பார்க்கும்போது சொல்லணும், கர்த்தர் அவன் மேலே வச்சிருந்த சித்தம் நிறைவேறுக்கிறது சொல்லணும்ப்பா. யோசேப்பை பார்த்து சொன்னாங்களே ஆண்டவரே, தாவீதை பார்த்து சொன்னாங்களே அப்பா. அப்படியே எங்கள் பிள்ளைகளை பார்த்து, வாலிபர்களை பார்த்து, சின்ன பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் சொல்லணும், கர்த்தருடைய சித்த இவனிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி சொல்ல வைங்க, அதுவே சாட்சியாய் மாறுவதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் இதை செய்ய போகிற தயவுக்காக. ஹல்லேலூயா. ஆமே. அதிகமாய் பிள்ளைகளுக்காய் செபிங்கள். ஆமாம், இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஹல்லேலூயா. பிள்ளைகளால் சில காரியங்களையும் மேற்கொள்ள முடியவில்லை. நேற்று பெங்களூரில் ஒரு வாலிபன் ஜெபிக்க வந்துட்டான், ஞானஸ்நானம் எடுத்தவன். ஆனால் நேற்றுக்கு வரும்போது எப்படி வந்திருந்தாங்கன்னா தண்ணி அடித்து வந்திருந்தார்.
ஆனால் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு எனக்கு தெரியக்கூடாது. ஆனால் பக்கத்தில் வந்து சொல்கிறா, என்னால் இதை மேற்கொள்ள முடியலை. ஏன்னா போகிற இடம் அப்படி, கூட பழகிறவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆமாம், இவன் செய்யக்கூடாதுன்னு இருந்தாலும் அவங்க செய்ய வச்சிடறாங்க. இன்றைக்கி வந்து பாவத்தை துணிகரமாக செய்கிறார்கள். பெங்களூர்லலாம் ரொம்ப பாவம், வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள்னு ஆமீன் அவங்க செய்கிற பாவங்களெல்லாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்கள் பார், அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில காரியங்கள் அவர்களால் மேற்கொள்ள முடியலை, ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருப்பார். ஆனால் கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்ல, நாம் பிள்ளைகளுக்காய் செபிப்போம். சில காரியங்கள் ஆமே நம்ம நம்ம நமக்கும் சில காரியங்கள் தெரியாது. ஆமே பிள்ளைகளை கர்த்தர் தான் பாதுகாக்கணும், கர்த்தர் தான் விடுவிக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்ல, கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக எல்லாரும் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். ரெண்டு ஆராதனைகளும் கர்த்தர் அதிசயமாக நடத்தணும், மகிமையாக நடத்தணும். ஆமே நடத்துகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தணும், ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமேன். ஆமேன். மகிமையான ஆராதனையை கர்த்தர் மாற்றும்படியாக எல்லாரும் முடிஞ்சாலும் ஒரு விஷயம் கூட உங்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. மகிமையை பார்க்க வைக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிமையானவைகளை காண பண்ணுங்க ஆண்டவரே. இதுவரை கண்டிராத மகத்துவங்களை இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்கள் கண்கள் காண்பதாக. ஆராதிக்கும் போது அதிசயங்கள் நடக்கட்டும், ஆராதிக்கும் போது வல்லமை புறப்படட்டும். வார்த்தை வெளிப்படும் போது அப்பா ஆண்டவர் இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை காண பண்ணுவீராக தகப்பனே. அந்த பெரிய காரியங்களை செய்வீராக. ஜனங்களை கற்று தடையில்லாமல் கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே. யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நல்ல சுகத்தோடு அன்னைக்கு வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இங்கு மாத்திரமல்ல, எங்கெங்கே ஆராதனைகள் நடக்கிறதோ எல்லா இடத்துலும் தடையில்லாமல் ஆராதனை நடக்கணும் அப்பா. எல்லா சபைகளிலும் ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. நடத்துகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்தணும். எல்லா ஜனங்களும் அவரவர் சபையில் போய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் வாக்கியம் பண்ண போகிறதற்காய் நன்றி. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி தகப்பனே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, கிருபையா இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து இவ்வளோ நேரம் எப்போ ஆடி ஆராதிக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றி அப்பா. எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சத்ருவின் சிரிப்பை அபத்தமாக்கி ஆண்டவரே சீயோனை மகிழ பண்ணுகிற நல்ல தகப்பனே. ஆண்டவரே நாட்கள் வரப்போகிறது, சீயோன் கேட்டு மகிழ போகிறதற்காய் ஸ்தோத்திரா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிழ பண்ண போகிறதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய ஜெயக்கொடி ஒவ்வொரு குடும்பத்திலும் பறக்க விட்டதற்காய் நன்றி அப்பா. இன்னும் உம்மை நம்பி காத்திருக்க முன்னேற கர்த்தர் கிருபை கொடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. சில காரியங்களுக்காய் ஜெபிக்க வைத்தீர், அந்த ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீரே ஆண்டவர். பதிலை காண பண்ணுங்க ஆண்டவர். உம்முடைய மகத்துவத்தை எங்கள் கண்கள் கண்ணார கண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னும் உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் பேசுங்க. நடத்துகிற மகனை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்தும். இங்கே வந்திருக்கிற ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவோடு அனுப்பவும். எல்லா கனவும் மகிமை மக்கள் செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும், நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரை கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நல்லவர். ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக விடாத தேவன். ஆமென். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயராயிருக்கிற தேவன். ஆமென். தம்மை நம்பி வந்த ஒவ்வொருவருக்காய் வழக்காடுகிற தேவன், நீதி செய்கிற தேவன். ஆமென். ஆபத்தில் நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து நம்மை நடத்துகிற தேவன். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அநேக பலவீனர் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். ப்ரைஸ் எல்லாம் நம்ம அவர்களுக்காக முதலாவது கொஞ்ச நேரம் சோம் பண்ண போகிறோம். ஜீசஸ், ஆமென்.
ஆமென். நான் பெயர்களெல்லாம் வேகமாக சொல்லுகிறேன், அதன் பிறகு நம்ம சேர்ந்து எல்லாருக்காக செபிக்கலாம். Praise God. Amen. நாம் ஏற்கனவே ஜெபித்தோம். இந்த காய்ச்சல் சளியினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறங்கி நல்ல சுகபலத்தை கொடுக்க நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ராபின் நாயகதாஸ் என்கிறவர் நம்முடைய சபைக்கு வந்து ஆராதிக்கிற ஒரு சகோதரியினுடைய கணவர். அவங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஃபீவர் அவங்களுக்கு குறையவே இல்லைன்னு சொன்னாங்க. ஐசியூவில் இருக்கிறதாய் சொன்னார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி விடுதலை கொடுக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல் நம்முடைய சபையில் வருகிற கிறிஸ்டோபர் செல்வராஜ் அங்கிள், அவங்க காலில் வந்து ஒரு புண் நிமித்தம் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கும் இறங்கி பரிபூர்ண விடுதலை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமே. ஷேரன் என்கிற குழந்தை, பிரதர் ராஜா ஆனந்தனுடைய ரெண்டாவது பிள்ளை, வீசிங் ப்ராப்ளத்தினால் கஷ்டப்படுறதா செபிக்க கேட்டார்கள். கர்த்தர் இறங்கி நல்ல விடுதலை கொடுக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரங்கசுவாமி என்கிற ஒரு சகோதரர் ஹார்ட் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா செபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். லூர்து மேரி என்கிற தாயார் சரீரத்தில் சிக்கன் பாக்ஸ் வந்தது நிமித்தம் வேதனையில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபைக்கு வருகிற தங்கத்துறை ஃபீவர்னால் 4 நாட்களுக்கு மேலாக வீட்டில் இருக்கிறதாய் சொன்னாங்க. கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். ஃப்ரான்சிஸ் என்கிற ஒரு சகோதரருக்காய் செபிக்க கேட்டிருக்கிறாங்க. காலில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்ல விடுதலை சுகபலத்தை கொடுக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல் சபி என்கிற ஒருத்தர் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் இன்னைக்கு இருக்கிறதா, அதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுக்க செபிக்கலாம். சென்னையிலேருந்து எட்வின் என்கிற ஒரு சகோதரர் 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ப்ரைஸ் தி லார்ட். அதே போல் தென்காசியிலிருந்து ரூபன் என்கிற ஒரு 10 வயது குழந்தை சிவியர் ஸ்டொமக் பெயினால் அல்சர்னால் பாதிக்கப்பட்டு நல்ல இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறதாய் சொல்லியிருக்கிறார்கள். ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை. ரூபன் என்கிற 10 வயது குழந்தை, அந்த குழந்தைக்கு கற்று நல்ல சுகபலத்தை கொடுக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். கற்று நல்லவர். அதே போல் ஆமே, ரசல்ராஜ் என்கிறவர் என்கிற ஒரு சகோதரர் யூரியா லெவல் ரொம்ப அதிகமானதுனால ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். சரோஜா என்கிற ஒரு தாயார் அந்த யூட்ரஸில் சிஸ்ட் வந்தது நிமித்தமாய் கட்டி இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். தியோரா என்கிற ஒரு சகோதரி, அவருடைய குழந்தை மாடியிலிருந்து கீழே விழுந்து இந்த நாடி பகுதியில் அடிபட்டு எலும்பு முறிவாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு நல்ல சுகபலத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். சென் என்கிற ஒரு சகோதரன் சிவியர் அப்டாமினல் பெயினால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கதை நல்ல விடுதலை சுகபலத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். பிரின்ஸ் என்கிற ஒரு சகோதரர், அவருடைய மனைவி ரெண்டு பேருமே பலவீனமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வரிசையாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்கிறேன், ப்ரேயர் ரிக்வஸ்ட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஆமாம், சில பெயர்கள் ஒருவேளை நான் விட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். ஆமாம், இப்போ நம்ம ஒரு சில நிமிடங்கள் முழங்கார் படியிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய பிள்ளைங்க பலவீனத்தினால நம்ம ஊரில் மட்டும் இல்லை, மொத்தமாகவே அந்த வைரல் ஃபீவர் பரவுகிறது. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்கணும். ஆமே, அந்த பெங்களூர்லேருந்து ஒரு பிள்ளை கீழே விழுந்து நாடி பகுதி அடிபட்டு அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த குழந்தைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். ஆமாம், இந்த முறி கர்த்தர் முறிவை கட்டுகிறவர். ஆமே, இப்போ நம்ம ஜெபம் பண்ணோம். அதே போல் போன வாரம் ஜெபம் பண்ணோம். நம்முடைய இந்த சர்ச்சு தெருவிலேருந்து ஒரு சகோதரன் சதீஷ் வந்த ஒரு விபத்தினால ஒரு பலவீனமான நிலையில் ஹாஸ்பிட்டலில், இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் தான் இருக்கிறதாய் சொன்னார்கள். கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்க நம்ம ஒரு சில நிமிடங்கள், ஒருவேளை நீங்கள் யாராவது பலவீனத்தோடு இருப்பீர்களே, ஆனால் உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்க
இன்னும் பலவீனமாய் நீங்கள் இருப்பீர்களானால் தேவ சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் சுகத்தர வல்லவர். அப்படியே முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை மதுரோஷலரா ஐயா ஒரு வார்த்தை இயேசுபா என் நோய்களை சுமந்து தீர்த்தீராண்டவரே. கிருபை 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 ரீபாலா பாதா ரீபாலா ராதா ரமா ஷேரமா கரமா ஏடரலரையா சனரபா ரீபாலா ராதா ஊடரலர ஹந்தரமா கலரா சனரா ஹந்தரா ஐயா சுமந்து glory glory vinnapathai ketpavar en kannirai kaanbavare sugam tharuvavare nu solunga amen suga glory கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆண்டவர் இந்த நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களில் தருகிறோம். அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. டாக்டர்ஸ் என்ன முயற்சி பண்ணாலும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமானாலும் ஜெயம் உம்மால் அல்லவா வருகிறது. கர்த்தர் இறக்கம் செய்வீராக, நீர் இறக்கம் செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் இறங்கி விடுதலை கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிறவர்களை நம்முடைய கரங்களில் தருகிறோம். இப்பொழுது நம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக 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 தொட்டு சுகப்படுத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி விடுதலை கொடுங்கப்பா, மனமிறங்கி விடுதலை கொடுங்கப்பா. அந்த சகோதரர் ராபினுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கிறிஸ்தவர் செல்வராஜங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அந்த குழந்தை ஷேரனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. சகோதரர் ரங்கசாமிக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிரான்சிஸ் பிரதருக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. இந்த காலில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், ஒரு அதிசயம் நடப்பதாக. சகோதரர் பிரின்ஸ் குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவர் அந்த லூர்து மேரி தாயாருக்கு கர்த்தர் இறங்கி சரீரத்தில் அற்புதமான விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுங்கப்பா, இறங்கி சுகத்தை கொடுங்கப்பா. சகோதரர் தங்கதுரைக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து கிருபையாய் காக்க செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே சகோதரர் ரசல் ராஜுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுங்கப்பா. அந்த தாயார் சரோஜாக்கு கர்த்தர் இறங்கி நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அந்த பெங்களூர்ல இருந்து ஆண்டவரே அந்த அடிபட்ட அந்த குழந்தைய உடைய கரத்துல தருகிறோம். எல்லார கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிள்ளைக்கு பரிபூர்ண சௌக்கியம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவர் நீர் இறங்குங்க. ஆண்டவர் இந்த தென்காசிலிருந்து சகோதரர் ரூபனுக்கு, அந்த தம்பி ரூபனுக்காய் செபிக்கிறோம். 10 வயசு குழந்தப்பா. ஆண்டவரே இரத்த வாந்தி அதிகமா எடுக்கிறதா சொன்னாங்க. இப்பொழுதே கரம் தொடட்டும். அந்த பலவீனம் பிள்ளையை விட்டு இப்பொழுதே விலகுவதாக, விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்கி அதிசயம் செய்யுங்க. ஆண்டவர் அந்த சகோதரன் எட்வின்காய் செபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் ஐசியூல சீரியஸா இருக்கிறதா சொன்னாங்க. ஆண்டவரே கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுங்க. தீபம் அணையாமல் கிருபையாய் காப்பீராக. சகோதரர் சதீஷுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரோ. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுங்கப்பா. சகோதரர் சஃபிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க. இன்னும் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி. யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி அதிசயம் செய்யுங்க. ஆண்டவரே
அற்புதம் செய்யுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா, சௌக்கியத்தை கொடுங்கப்பா. உம்முடைய குணமாக்கு வல்லமை இப்பொழுதே விளங்கட்டும்பா. யாராவது பலவீனத்தோடு இருப்பீர்களானால் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. எந்தெந்த பகுதியிலே நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ அதில் உங்கள் ஒரு கரத்தை வைத்து இன்னொரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா, இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. இயேசுப்பா, நீர் எங்கள் பலவீனத்தை சுமந்து தீர்த்தீராண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு, உம்முடைய தழும்புகளால் சுகமானோ, இப்பொழுதே சௌக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலை கொடுங்கப்பா, நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சௌக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று முதல் 3 நாட்கள் ஆமென் பள்ளியாடி எல்எம்எஸ் சர்ச்சில் கன்வென்ஷனில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி செல்லுகிறேன். இன்று முதல் 3 நாட்கள் மாலை கூட்டங்களில் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியாடியில் எல்எம்எஸ் சர்ச் கன்வென்ஷன் நடக்கிறது, அங்கே ஸ்தோத்திர பெருவிழா நடக்கிறது. அதில் இன்று முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் மாலை கூட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி செல்கிறேன். ஜெபித்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் கோயம்புத்தூரில் த லேம் சென்ட்ரல் சர்ச், அங்கே காந்திபுரத்தில் இருக்கிற சபையில் பாஸ்டர் சாந்தப்பா அவர்களுடைய சபை திங்கள் மாலை கூட்டத்திலும் செவ்வாய்க்கிழமை காலை மற்றும் மாலை கூட்டங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி செல்லுகிறேன். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 27, 28 ஆகிய நாட்களிலே கம்ஃபர்ட் சர்ச் பாஸ்டர் பென்ஸ் அவர்களுடைய சபையிலே காலை 2 நாட்கள் காலை 5 மணி, அங்கே தொடர்பாக 21 நாட்கள் உபவாச ஜபம், இரக்கம் செய்யும் வரை என்ற உபவாச ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஜபத்தில் 27, 28 ஆகிய நாட்கள் காலை 5 மணி அந்த கூடுகையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 28ஆம் தேதி திருப்பூரில் மாலையில் அவினாஷ் ரோடில் இருக்கிற அனுப்பர் பாளையம் அந்த பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி செல்லுகிறேன். 28, 26, 27, 28 3 நாட்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ள அன்பை கேட்கிறேன். நீங்கள் ஊழியங்களுக்காகவும் பிரயாணத்துக்காகவும் சுகபலத்துக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாளிலே டேவிட் பெங்களூரில் கர்த்தருடைய ஊழியத்தை முடித்து இன்று காலையிலே வந்து சேர கர்த்தர் கிருபை செய்தார். ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் சுகம்பலம் தந்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் ஒவ்வொருவரோடு இடைபடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒன்று நினைப்போம், கர்த்தர் இன்னொன்று தந்து பேச வைக்கிறார். ஆமே, பேசி முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாருக்காக கர்த்தர் பேசுகிறார் என்று. ஆமே, சில நேரத்தில் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாருக்காக பேசுவார். சில நேரத்தில் ஒரே ஒரு நபருக்காக பேசுவார். சில நேரத்தில் எல்லாருக்காக பேசினாலும் யாரோ ஒருத்தங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக பேசுவார். ஆண்டவர் என் கூட பேசுங்க அந்த ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா வார்த்தை இல்லாமல் உங்களை அனுப்பவே மாட்டார். வார்த்தையானவர். ஆமே, ஹல்லேலூயா. என் ஜீவித யாத்திரையில் என்ற அந்த பாடலை மட்டும் நாம் பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். கேட்கலாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே, என் நாளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு. என் நாளுமே
என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூட உண்டு. என் ஜீவித யாத்திரையில் ஆளியின் நோளங்கள் ஆளியின் நோளங்கள் அக்னியின் சூடினால் கேதமில்லா கைகளை உயர்த்தி ஆஸ்வாசதாயகன் இயேசுநாத ஆஸ்ரயமாய் என்று முன்பில் ஆஸ்வாசதாயகன் ஆஸ்ரயமாய் என்று முன்பில் அப்பா நன்றி அப்பா என் ஜீவின் பாரங்கள் என் மீதே பாரங்கள் என் மீதே ஏறிடுமோ சாரமில்லென்னவன் சொல்லிடுமோ பாரங்கள் என் மீதே சாரமில்லென்னவன் பாரிடத்தில் ஞானநாதனல்ல நாயகன் சொந்தமல்லோ பாரிடத்தில் ரிமலரியாச்சனரே சொந்தமல்லோ என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே என் ஆளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூட உண்டு. என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூட உண்டு. என் ஜீவித யாத்திரை தாழ்த்துகிற ஆண்டவரே தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமே. கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 68 சங்கீதம் அதனுடைய 19 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 68:19 என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. போட்டுட்டு பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு செய்யலா. இதை படிச்சுட்டு விட்டுறாத. ஒரு வாட்டி கூட படி, அழுத்தி படி, சத்தமா படி. இது உனக்காக தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு ஆண்டவர் ஆமென் சொல்லுகிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமென் என்னாலும். அப்போ ரெண்டு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒன்று பாரத்தை சுமக்கிற சூழ்நிலை, இன்னொன்று அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு நடக்கிற சூழ்நிலை. இந்த ரெண்டு சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் என்ன? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அதான் என்னாலும். ஆமென் ஆண்டவரே எனக்கு மட்டும் இதுலேருந்து விடுதலை தந்தீங்கன்னா 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்படி கிடையாது, என்னாலும் ஆண்டவருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுக்கே கண்டிஷனோட தான் ஆவே. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர். தமிழில் தான் ரொம்ப அழகா இருக்கு. ஆமே நம்மேல் பாரம் சுமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:30 எப்படி சொல்லுகிறார்? என் நுகம் மெதுவாயும் மை யோக் இஸ் ஈஸி. அது சுமக்கலாம். தேவன் சுமத்துகிற பாரத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? சுமக்க முடியும். என் சுமை லெகுவாயும் இருக்கிறது, என் நுகம் மெதுவா இருக்குது. My yoke is easy and my burden is light. அது ரொம்ப
நம்ம பார்க்கும்போது அது வெயிட்டா இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனா நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நிறைய நடந்துட்டோம். ஹல்லேலூயா. எது கடினமான நுகம், எது லெகுவான நுகம் என்றால், எந்த சுமையை சுமந்து கொண்டு என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதோ அது எனக்கு கடினமான நுகம். எது நான் சுமந்து கொண்டு என்னால் நடக்க முடியுதோ அது எனக்கு லெகுவான சுமை. கேரளாவில் சொல்லுவாங்க, யானைக்கு தடிபாரம், எறும்புக்கு அரிசி பாரம். யானைக்கு வந்து தடி இழுத்துட்டு போகிறது என்பது ரொம்ப கடினமான காரியம், எறும்புக்கு அரிசி இழுத்துட்டு போகிறது என்பது ஆமாம். யானையே நடக்கிற யானை தடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகுமோ அதே கஷ்டம்தான் எதுவும் படும், எறும்பும் படும். இது யானை பார்த்து பரிதாபப்படுமா சிரிக்குமா? சிரிக்கும், இன்னொரு பக்கம் கோவப்படும். ஏ உனக்காவது அரிசி. ஆமாம், எறும்பு ஒருவேளை நினச்சிருக்கோம், எனக்கு மட்டும் இந்த யானையின் பலம் இருந்திருந்தா நான் இந்த அரிசி எல்லாம் எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகேன்னு சொல்லும் போகுது ஆண்டவர் எறும்பை கூட்டு சொல்லுவார், உனக்கு மட்டும் யானையின் பலம் இருந்திருந்தா உன்னை நான் இழுக்க வைக்கிறது அரிசி அல்ல, உன்னை நான் இழுக்க வைக்கிறது இந்த பெரிய மரத்தை. ஆமாம், எனக்கு மட்டும் அது இருந்திருந்தா, அவங்களுக்கு மட்டும் அஞ்சு தாளந்து கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் ஒன்று, உனக்கு நான் அஞ்சு தாளந்து கொடுத்துருந்தா உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது பத்து, உங்ககிட்ட ஒன்று கொடுத்ததுனால இப்போ உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எக்ஸ்ட்ரா ஒன்று. ஆமே, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், ஆமே, என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கும், என்னுடைய சுமை லெகுவாக இருக்கும். அதை நான் தியானித்து கொண்டிருந்த போது, ஆமே, இந்த ரெண்டு வசனங்களை வைத்து சொல்லுகிறேன், நுகத்தை தேவன் வைக்கிறது மெதுவாக வைப்பார். இன்னும் சொல்லணும்னா இது நுகன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு வச்சிருவார். அவன் எப்போ வச்சாருன்னு தெரியாது, ஆனால் அப்படியே மெதுவாக கொண்டு. சில பிள்ளைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க பாருங்கள், நம்ம ஊர்லெலாம் பிடிச்சி ஒரே குத்து, அது வேற. அப்படி சிரிச்சுட்டே பிள்ளைங்களை சிரிப்பு காட்டி சிரிக்க வச்சு. இடையில ஒரு வீடியோ ஒரு பார்த்தேன், அதில் ஒரு பிள்ளைக்கு வந்து ஊசி போடுறாங்க, அந்த பிள்ளைக்கு ஊசி போட்டதே தெரியாத அளவுக்கு என்னெல்லாமோ காட்டி அப்படி தடவி ஊசி போட்ட மாதிரி வச்சு, தடவி. இந்த பிள்ளை அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே அவங்க ஊசி போட்டுட்டாங்க, அப்படியே தடவிட்டு. ஆமே, எப்போ போட்டாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிள்ளை ஃபேஸ் மாறுது, ரைட்டு எங்கே குத்திட்டாங்க. என்னுடைய நுகம் வந்து லெகுவாக இருக்கும், எப்போ வைக்கிறாருன்னு தடவுன மாதிரியே இருக்கும், அப்படி தடவி விட்டுறது மாதிரியே இருக்கும். அவரிடது கை என் தலைக்கு வலக்கரத்தா, அப்படியே தூக்கி வச்சிருவார். அவர் நேசத்தால் அன்புல நம்ம அப்படியே அணைச்சு அப்படியே வைக்கிறார், வச்சது தெரியல, ஆனா நடக்கும் போதுதான் ஏதோ கொஞ்சம். தாவீது சொல்ற, உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்தது. கொஞ்ச நேரம் தாவீதுக்கு கீழே கை வைக்கிறார், உம்முடைய நீதியின் கரத்தினால் என்னை தாங்குகிறேன். அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து ஆண்டவரே, கை கீழே ஆண்டவரே இருந்துச்சு, இப்போ உங்க கை என் மேல. ஆண்டவர் சொல்ற, என் நுகம் மெதுவாய் மெதுவா வைக்கிறார். நுகத்தை லெகுவாக்கி ரட்சிக்கிறார். அவருடைய நுகம் மெதுவாய் இருக்கும், அவருடைய சுமை லெகுவாய் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மேல் பாரம் சுமத்தினால நம்மை ரட்சிக்கிறவர் அவரே. அவன் நுகத்தை தேவன் என்ன செய்கிறார், வைக்கிறது மாத்திரம் அல்ல, லெகுவாக்கி தேவன் ரட்சிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான். எபிரேயர் 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவையும் தள்ளிவிட்டு ஓடுன்னு. அப்ப ரெண்டு காரியம் இருக்கு, ஒன்று தேவன் வைக்கிற நுகம் இருக்கிறது, அதை சுமந்து கொண்டு போகணும். உலகம் கொடுக்கிற நுகத்தை என்ன செய்யணும், தள்ளிவிட்டு ஓடணும், இல்லைன்னா ஓட முடியாது.
தேவன் வைக்கிற நுகத்தை நம்மால் சுமந்து கொண்டு செல்ல முடியும், உலகம் கொடுக்கிற நுகத்தை நம்மளால வச்சுட்டு நிக்க முடியாது. அதனால என் மேல யார் தான் நுகத்தை வைக்கணும் தெரியுமா? ஆண்டவர். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. அந்த வசனத்தை வாசிங்க, 29 மத்தேயு 11:29. வேகமா, நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆமென். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் வந்ததும் நம்ம என்ன ஜெபம் பண்றோம் தெரியுமா? ஆண்டவரே, தயவு செய்து இந்த நுகத்தை கட்டுகள் உடையட்டும், எல்லா நுகத்தை. உலகம் கொடுக்கிற நுகத்தை ஆண்டவர் சுக்கு நூறாக்கிடுவார். அதை நீ பாரமா, அதை நீ ஏற்று. நம்ம எல்லாம் எதை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மார்த்தாள் ஏற்றுக்கொண்ட நுகம் என்பது அநேக காரியங்களை குறித்த கவலை. ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் இப்படி கவலைப்படுற? அந்த நுகத்தை தேவன் என்கரேஜ் பண்ணல. நீ மரியாதை பாரு, தேவையானது ஒன்று. அதனை இந்த இது செய்தியோடு சேர்த்து சொல்றேன், நீ சுமக்கும்படி தேவன் நியமித்த நுகம் இருக்கிறது, அதை சுமக்காம வேற எதை சுமந்தாலும் அது உன்னை இருத்தி விடுமே தவிர அது உன்னை முன்னேற விடாது. என் வாழ்க்கையில நான் நுகத்தை சுமப்பது தப்பல்ல, ஆனா நான் நடந்து கொண்டுதான் இருக்கிறேனா அல்லது இருந்த இடத்துலயே? என் இதுக்கு மேல என்னால ஒரு ஸ்டெப் கூட என் லைஃப்ல எடுத்து வைக்க முடியல. அது எந்த பகுதியாகட்டும், அது ஊழிய பகுதியாகட்டும் அல்லது எந்த ஒரு நிலையாகட்டும், என்னால அடுத்த ஸ்டெப்புக்கு ஏன் போக முடியல? இந்த இடத்துலதான் ஒரு தேவ பிள்ளை சிந்திக்க வேண்டும், நான் சுமக்கிற நுகம் என்பது தள்ளி விடுகிற நுகமா, சுமக்க வேண்டிய நுகமா? இன்னைக்கு உங்க மத்தியில் பேச போகிற வார்த்தை தேவன் வைத்த நுகம், தேவன் சுமத்துகிற பாரம். இதை நான் சும, அதான் ஆண்டவர் சொல்றார், இதை நான் சுமத்தும் போது இது தட்டி விட்டுறாத, இதற்கு விலகி ஓடாத, இதை நீ ஏற்றுக்கொண்டு, இதை நீ ஏற்றுக்கொண்டு. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். உலகம் கொடுக்கிற நுகத்தை ஏற்றுக்கொண்டா இருக்கிற சமாதானமும் போகும். ஆனா தேவன் கொடுக்கிற நுகத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது ஆத்துமாவுக்கு, என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவேன். அப்ப தேவனுடைய ஃபோக்கஸ் எதில இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க, என் ஆத்துமா, என் ஆத்துமா, அதுக்கு இளைப்பாறுதல் வேணும். நான் திருப்பி போன வார செய்தியில ஒரு வார்த்தையை சொன்னேன், நடுக்கடல்ல ஆண்டவர் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் காற்று அனுப்புறார். கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. இது ஃபர்ஸ்டே இருந்திருந்தா இவங்க ஜம்ப் பண்ணி கரையில போறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு பின்வாங்குவதற்கு வழியே, அநேகர் பின்வாங்காத காரணம் என்ன தெரியுமா? நம் விசுவாச வீரர்களோ தேவனிடத்தில் அவ்வளவு வைராக்கியமோ இருக்கிறதுனால அல்ல, நமக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா கொண்டு விட்டது. இப்ப முன்னாடி போனாலும் ஒரே தூரம் தான், பின்னாடி போனாலும் அதுக்கு பேசாம. அவ்வளவு பேரும் போட்டு ஓட்டு தெரிஞ்சவங்க, மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க, மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீச்சல் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் தூரம் எல்லாம் என்ன பேதுரெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு, இவனை விட்டா. அதுக்கப்புறம் 12 பேருக்கும் யார் ஃபர்ஸ்ட் கரை பிடிக்கிறான் போட்டி நடக்கும். ஃபுல்லா போட்டி தான், 3 வருஷம் போட்டி தான், யாரு பெரியவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை எங்க கொண்டு விட்டு காட்டடிக்க விடணும் தெரியுமா? நடுக்கடல்ல. இப்போ கரை தெரியல, பின்வாங்க முடியல. ஏன் நீங்க, என்னப்பா இவங்கெல்லாம் இவ்வளவு காற்றடிச்சோம் இவங்க பின்வாங்கலன்னு சொல்லிட்டு உலகம் சொல்லும் போது உடனே எப்படி நிக்க கூட? நமக்கு தான் தெரியும் ஆண்டவரே எங்க பின்வாங்கிறது, எங்க போறது இருக்கு. யாரிடம் செல்வோம் இறைவா? யார்கிட்ட போவேன் ஆண்டவரே? நடுக்கடலை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்டே இந்த காற்று அடிச்சிருந்தா, ஆமே எனக்கு ஜம்ப் பண்ணி போறதுக்காவது வாய்ப்பு இருக்கும். இது நேர கொண்டு வந்து எல்லாம் விட்டுட்டு இப்போ படகு என்ன செய்யுது? அலைவுபடுது. ஆமே. அதே போலதான் தேவன் வைக்கிற பாரம், தேவன் வைக்கிற நுகம். ஏற்றுக்கொள்ளுகிறவனை கவனிக்கிறார். ஏசாயா கேட்கிற ஒரு சத்தத்தை, யாரை அனுப்புவேன்,
யார் போவாய் நமது காரியம். அப்போ ஆண்டவர் நுகத்தை, அவருடைய நுகத்தை வைக்க வரும்போது, ஆண்டவரே நான் இருக்கிறேன்ப்பா, என் மேல வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை வரும்போதே முதல்ல நம்முடைய இருதயம் என்ன ஜோமணும்னா, உம்முடைய நுகத்தை சுமப்பதற்கு தடையாய் என் தோளில் இருக்கிற மற்ற எல்லா நுகத்தையும் உடைச்சிருங்க ஆண்டவரே. அப்படி ஒரு ஜோம் பண்ணிட்டு செய்திக்குள்ள போவோமா? உம்முடைய நுகத்தை சுமப்பதற்கு சில சுமைகளை நான் என் தோல்ல நானே எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா சிலர் சிலரும் தூக்கி வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும், என்னால நடக்க முடியல, ஆமென், என்னால முன்னேற முடியல. ஹல்லேலூயா. உங்க நுகத்தை சுமக்கிறதற்கு தடையாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்க நுகத்தை சுமக்கிறதற்கு தடையாய் என் தோளில இருக்கிற மற்ற நுகங்கள், மற்ற எத்தனை பேர் உண்மையில கேக்குறீங்க, ஹல்லேலூயா, அதெல்லாம் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக, ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற? வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, மற்ற நுகத்தில் அவர் மேல வச்சிரு, நான் வைக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள். கர்த்தருடைய நுகம் என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா ஆரம்பத்தில் இருக்காது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆரம்பத்தில் இருக்காது. அப்படி இருக்கணும், அதுக்கு பிறகு நுகம் கிடையாது, அதுக்கு பிறகு சுகம். நம்ம கேட்பதெல்லாம் சுகம், ஆனால் அவர் தருவதோ? எனக்கு ஆரம்பத்தில், ஆனா இந்த நுகம் தான் எனக்கு என்ன கொடுக்கிறது? ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. ஒரு நாள் சந்தோஷமா, நித்திய இளைப்பாறுதலா? தேவன் கொடுக்கிறது எல்லாமே, அதாவது டெம்பரரியா நம்மை திருப்தியாக்குகிற காரியத்தை தேவன் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவின் இடத்துல வந்தாங்க, அப்பம் கொடுத்து திருப்தி அடைய வைத்தார். அடுத்த முறை அவங்க எல்லாம் எதுக்காக தான் வராங்க? அப்பத்துக்காக வந்தாங்க. ஆண்டவர் அங்க கொடுக்கல, ஆண்டவருக்கு கொடுக்க முடியும், கொடுக்கல. ஏன்னா இவங்க இதுல பழகிற கூடாது. ஆமா, எதுல எதுல ஆண்டவர் சொல்றார், அப்ப நீ ஏன் கிட்ட நீ வா, என் நுகத்தை ஏற்றுக்கொள், என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு. ஆமென். நம்ம வந்து எதில எதை திருப்திப்படுத்த பார்க்கிறோம்னா, இன்னைக்கு இன்னைக்கு அது தரமாட்டேன் ஆண்டவர் சொல்லல, அது அவர் கேட்காமலே தரார். ஆனா என்னுடைய ஃபோக்கஸ் அது மேல இருக்கும்னு ஆண்டவர் என்கரேஜ் பண்ண மாட்டார். ஆண்டவர் என்கரேஜ் பண்ண மாட்டார். இவன் ஃபோக்கஸ் மாறுது, இவன் எதுக்காக என்கிட்ட வர்றான்? பைபிள் என்ன சொல்லுது? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமானால், நம்மை விட பரிதவிக்கப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது. ஏன்னா வெறுமையா விட்டுருவார். இயேசுவினிடத்தில் வந்தவங்களை வெறுமையா விட அவருக்கு மனசு இல்லை. ஆனா இம்மைக்காக மாத்திரம், ஒரு சுகத்துக்காக மட்டும், சுகத்துக்காக வரக்கூடாதுன்னு கேட்ட வரணும், வேற யார்கிட்ட போய் கேட்போம்? ஆண்டவர் தானே சொல்லி இருக்கிறார், நானே நல்ல பரிகாரி. பணத்துக்காக வரக்கூடாது ஆண்டவர்கிட்ட, வரணும் எல்லா தேவைகளுக்காக தேவனிடத்துல தான் வரணும். ஆனா இதுக்காக மட்டும் வருவோம்னா தேவன் என்கரேஜ் பண்ண மாட்டார். இதுக்காக நம்மை பிள்ளையாக்கினார். இதுக்கு பிள்ளையாக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆகாருக்கு தண்ணீர் கொடுக்க ஆகார் பிள்ளையாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆகார் அழுதாலே போதும். ஆனா நான் நித்தியத்தை சுதந்திரிக்க நான் பிள்ளையாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. ஆகாருக்கு தண்ணீர் கொடுக்க ஆகார் பிள்ளையாக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் அழுதாலே போதும். அவர் கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட, ஆத்மா இல்லாத காக்கை குஞ்சுக்கே ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் போது, ஆத்மாவை உடைய ஒரு மனிதன் கதரும் போது கர்த்தர் கேட்காமல் இருப்பாரா? நிச்சயம் கேட்பார். ஹல்லேலூயா. ஆனா நித்தியத்தை, அந்த இளைப்பாறுதல், அந்த லெக்கை நோக்கி நான் போகணும், லெக்கை நான் அடையணும்னா என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற நுகம் அது தேவை. அது தேவை அறிந்துதாங்க நுகம் வைப்பார். என்னால 10 கிலோ தான் சுமக்க முடியும்னா 10.1 வைக்கவே மாட்டார். அதுதான் என் தேவன். ஆமே. புலம்பல் 3:27-28 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு
நல்லது. அடுத்த வசனம் 28வது வசனம், அவரே அவரே எல்லாரும் சொல்லுங்க, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து புலம்பல்லையே சொல்லப்பட்டிருக்கு மௌனமாறு. ஆமென். அந்த புத்தகத்துக்கு பேர் என்னதான்? புலம்பல். நீ வேற காரியத்துக்கு புலம்பிக்கோ, ஆனா அவர் வச்ச நுகத்தை குறித்து புலம்பாதே, மௌனமாறு. He sitteth alone and keepeth silence. தனியா போய் உட்கார்ந்து அமைதியா இரு. யோபு அப்படி அமைதியா இருக்கிறான். யோபுவின் மனைவிக்கு தாங்க முடியல. இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தை பிடித்து கொண்டிருப்பீரோ? தேவனை தூஷித்து ஏமா கொஞ்சம் சும்மா இருமா. அவரே. அப்ப ஒரு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்கு என் தோள்ல இருக்கிற நுகம் அவரா வைத்ததா, இல்ல நானா எடுத்துக்கொண்டதா, இல்ல என் குடும்பம் என்ன பிடிச்சு திணிக்கிறதா? நானா எடுத்துக்கொள்ளுகிற உலகத்திலிருந்து வருகிற நுகத்தை நான் தள்ளிதான் ஆகணும். ஏன்னா ஏன் அவர் அவர் அவங்க அவங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதி என்பதை பைபிள் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் இது மறந்துடக்கூடாது. 10 பேரை திருப்திப்படுத்த போய் உன் ஆத்மாவை இழந்து விடாதே, உன் ஆத்மாவை இழந்து விடாதே. உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும். உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். உன் ஆத்மாவை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். என் ஆத்மாவை குறித்து ஆமே, மற்றவங்க எந்த அளவுக்கு அக்கறை எடுக்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ரட்சிப்பை நான் அனுபவித்திருக்கிறேன், அந்த ரட்சிப்பை நான் சுதந்திரித்திருக்கிறேன். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன். என் மேல என் குடும்பத்தின், இஸ்ரவேல் அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு வீட்டு நிலைக்கால்கள் மேல் பூசப்பட்டது. இன்னைக்கு அப்படி கிடையாது. என் குடும்பத்தின் சார்பாக எங்க அப்பாவை மேல மட்டும்தான் ஆண்டவருடைய ரத்தமா? இல்ல, ஒவ்வொருவர் மேலும் என் மேல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் தான் என் ஆத்மாவுக்கு உத்தரவாதி. என் ஆத்மாவை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு அந்த இளைப்பாறுதல் வேணும். எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று. ஆமென். உலகம் கொடுக்கிற பாரத்தை தள்ளிவிடு, தேவன் தரும் பாரத்தை ஏற்றுக்கொள். நம்மில் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே. பாரங்களின் மீதே ஏறிடும்போ சாரம். சரி போட்டு விடு. ஆமே. ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்க அப்பா ரொம்ப கடினமான சூழ்நிலையில இந்த பாடலை எழுதினாங்க. பாரங்கள் என் மீதே ஏறிடும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஒண்ணல விடு. உலகம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றது, நம்ம இப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு ஒண்ணு இல்லை, நீங்க சொல்லுவீங்க நான் கஷ்டப்படுறது. ஆனா ஆண்டவர் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா உண்மையில ஒண்ணு இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 26:8 வாசியுங்கள். ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்டா. 26:8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதின் பாரத்தினால் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதின் பாரத்தினால் மேகம். அப்ப தேவன் வைக்கிற பாரம் என் வாழ்க்கைய கிழிக்காது. ஆமென் சொல்லுங்க. அதின் பாரத்தினால் அவருக்கு தெரியுது இவ்வளவுதான். அவர் கட்டி வைக்கிறார். கர்த்தர் அடைத்ததை யாருக்கு திறக்கவும் முடியாது, கர்த்தர் கட்டி வைத்ததை யாருக்கும் கட்டவிழ்க்கவும் முடியாது. எத்தனை கட்டவிழ்க்கும் கூட்டத்துக்கு போனாலும் கர்த்தர் கட்டி வைத்ததை, கர்த்தர் ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். எனக்கு போ இதை கட்டி வச்சிட்டீங்களே, அந்த கட்டில் சில சொல்லுவாங்களே, என் தலையில இத போயும் போயும் தேவன் கொடுக்கிற அதுவும் நுகந்தான். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அது தேவன் தந்தார்னு விசுவாசித்தீங்கன்னா சுகம்.
இனி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தேவன் தந்தால் சுகம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டு யோசிச்சு, ஐயோ இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டோரி அப்படியே சொல்கிறாங்களே. ஆண்டவர் தண்ணீர்களை மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தா. அப்போ தேவன் எதில் கவனமாக இருக்கிறார் பாருங்கள். ஆமென். மேகம் கிழிகிறதில்லை. கர்த்தர் பேதுரு கிட்ட ஒரு டைரக்ஷனை காட்டி வலைய போடுங்கிறார். பேதுரு வலைய போடுகிறான். பைபிள் சொல்லுது 153 பெரிய மீன்கள். யோவான் சுவிசேஷம் 21:11 வாசிங்க. 21:11 சீமோன் பேதுரு படகேறி பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இத்தனை மீன்கள் இருந்தா நிச்சயமா பேதுருவின் வலை என்ன செஞ்சிருக்கணும், கிழிஞ்சிருக்கணும். ஆனால் வலை ஏன் கிளியல, இது கர்த்தர் கட்டளையிட்டது. இது கர்த்தர் வரவழைத்தது. அப்போ இந்த வலையில 154 மீன் இருந்தா. ஆமே. இந்த வலையில 154 மீன் இருந்தா என்ன இருக்கும், கரெக்ட் தான் சொல்லுங்க, கிழிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? இனி நான் கேட்கறது கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு 153 வேணுமா, 154 வேணுமா? நல்லா சொல்லுவீங்க. வயர் நிறைஞ்சதுக்கு அப்புறம் மோர் கொண்டு வரானா, மூடுன ஏழைய திருப்பி வச்சுட்டு. ஆமே. 153 வேணுமா? 100 பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மீன் பிடிக்கிற சகோதரர், உங்களுக்கு 153 மீன் கிடைச்சா சந்தோஷமா, 154 மீன் கிடைச்சா சந்தோஷமா? 154, 160 கிடைச்சா, 200 கிடைச்சா அட்டாக்கே வந்துடும். சரி, இப்போ 153 மீன் இருக்கு, வலை கிளியலை. இப்போ அதில் திருப்திப்படாமல் அந்த ஒரு இன்னும் ஒரு மீன் கிடைச்சி, அந்த ஒரு மீன் கிடைக்குதுன்னு வைங்களேன், 154 கிடைக்குது. 154 கிடைச்சா என்னாகும், வலை கிழிஞ்சா என்னாகும், எல்லாம் போயிடும். ஏன் கேட்டதெல்லாம் தரல தெரியுமா, இருக்கிறதும் போக கூடாது. என் ஆண்டவர் எனக்கு நன்மை தான் செய்திருக்கிறார் சொல்றவங்க. கால்கள் இடராமல் காத்தா, கண்மாலை மேல் நிற்க செய்தா. கால்கள் இடராமல் காத்தா, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருட்டாகவே மாற்றி தந்தா. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுங்க, இதுதான் இவனுக்கு, இவ்வளவு தான். ஆமென். இதை நீங்க பாரமா பார்த்தா வலை கிளியாது, இதை நீங்க ஆசீர்வாதமா பார்த்தா ஆண்டவர் தரது போதும். ஆண்டவரே இதுக்கு மேல, ஆண்டவருக்கு தெரியும் வலை கிழிஞ்சிட்டுனா இந்த எக்ஸ்ட்ராக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிடும். ஐயோ அதுக்கப்புறம் புலம்பெல்லாம் எப்படி இருக்கும், எனக்கு அந்த பழைய வாழ்க்கை அதுவே. அதான் ஓசியா 2 இருக்கு, நேசர்கள் எல்லாம் காணாமல் போனதும் வாழ்க்கையில் மதிலும் உள்ளும் வந்ததும். ஆமாம், இஸ்ரவேல் ஜனம் சொல்லுது, நான் என் முந்தின புருஷன் இடத்திற்கே போகிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஒழுங்கா கிடைச்சதை வாங்கிட்டு போயிருந்தா இல்ல. ஆமாம், தேவன் தரது எனக்கு போதும். ஆமாம், இவ்வளவு தான் தாராரா அப்பா ஆண்டவர் இன்னைக்கு வர. ஆமென். அன்னைக்கு அந்த மேகத்தையும் கிளிய விடலை, வலையும் கிளிய விடலை, எண்ணையும் கிளிய விடலை. என்னை தேவன் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் நடத்துகிறார், இந்த சமுத்திரத்தில் நடத்துகிறார், இந்த ஆழத்தில் நடத்துகிறார். ஆமென். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எக்ஸ்ட்ராக்கு ஆசைப்படாதீங்க, கை கொடுக்கண்ட, நீங்க சும்மா பார்த்து சொல்லுங்க.
தேவையானது அவர் தருவா. தேவையா அடுத்த வலையில 200 மீன் இருக்கும், இந்த வலையில 153 தான் இருக்கும். ஆண்டவரே அதுல கொஞ்சம் இங்க வந்தா, அதுல கொஞ்சம் இங்க வந்தா, இங்க இருக்கிறதையும் சேர்த்து கொண்டு ஒண்ணும் அங்க கரையில இழுத்து பார்த்தா வலை இந்த பக்கம் ஒட்ட அந்த பக்கம். அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரிய இவ்வளவுதான். ஆமென். வெளிப்படுத்தல் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் வாசிங்க. ஒரு கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஏன் பூட்ட விடல? பூட்டுனா திறக்கிறதுக்குள்ள பலன் இல்ல, பூட்டுனா திறக்கிறதுக்குள்ள பலன் இல்ல. ஏன்னா உனக்கு இருக்கிறது கொஞ்சம். இந்த கொஞ்சம் பலன் இருக்குன்னா பலன் குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்கிட்ட பணமே இல்லாம திடீர்னு எனக்கு 100 இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன்? என்கிட்ட 100 இருக்கு. ஏன்னா நான் வெறுமையை பார்த்துட்டு இப்ப எதை பாக்குறேன்? 100. இப்ப என்கிட்ட 1000 இருக்கு, அது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு 100 இருக்குன்னு அதை நான் எப்படி சொல்லுவேன்? என்கிட்ட கொஞ்சம் பிலதெல்பியா சபைக்கு கொஞ்சம் பலன் இருக்குன்னா நல்ல பலமுள்ள சபை தான், ஆனா வந்த சோதனை நிமித்தம், போராட்டத்து நிமித்தம், பாரத்து நிமித்தம் அந்த பலன் என்ன செய்கிறதுனா குறைஞ்சி 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 இப்போ எவ்வளோ தான் இருக்குது? கொஞ்சம் இருக்குது. இந்த நுகம் இன்னும் தொடர்ந்தால் இந்த கொஞ்சம் என்னாயிரும்? போயிடும். ஆனால் அந்த கொஞ்சம் பலன் இருக்கும்போதே, அதாவது கம்ப்ளீட்டாக பலன் இல்லாமல் போகும் முன்னமே கர்த்தர் ஒரு வாசலை அந்த சபைக்கு திறந்து வைக்கிறார். இந்த காலை வேளையில என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்மேல் சுமத்தின நுகத்தி நிமித்தம் உன் பலன் குறைந்து போகிறதை குறித்து கலங்காதே. உன் பலன் அற்று போகும் முன்னமே உனக்கான வாசல் திறக்கப்படுகிறது. ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹாலேலூயா ஹாலேலூயா. இன்னைக்கு நான் உங்க மத்தியில பாயிண்டாலாம் எடுக்கல, கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தை எல்லாம் எழுதி வச்சு அதுதான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவருக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குன்னு. பிலதெல்பியா ஆண்டவரை பார்த்து சொல்லல, ஆண்டவர் பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றா உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. உன்னால நடக்க கூட முடியாத சூழ்நிலை இருந்து இன்னைக்கு வந்து உக்காந்து இருக்கிறியே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த நீ என்ன மறுதளிக்கல, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன். போ அண்ணாருக்கு வாசல் அதா அதோ இருக்கிறது போய் திறந்துக்கொன்னு சொல்லல, ஏன்னா அவருக்கு தெரியும். ஆமா எனக்கு முன்பாக வாசல் இருந்தாலும் என்னால் அதை திறக்க முடியாதுன்னு நான் திறந்து வைக்கிறேன், உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், பூட்ட மாட்டான். நான் பார்த்துக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலந்தான் இருக்கிறது. ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன். மோசே பாருங்க, மோசே ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார். எண்ணாகமம் 11 அதனுடைய 14 இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. மோசே சொல்றாரு என்னால முடியல ஆண்டவரே, ஏன்னா இந்த பாரத்தை மோசையா எடுத்துக்கொண்டதில்ல, கர்த்தர் அவன் மேல வைத்தது. இவ்வளவு தூரம் வந்துட்டாரு மோசே. இப்பொழுது மோசே சொல்றார் ஆண்டவர் எனக்கு முடியல, இது எனக்கு மிஞ்சின, இட் இஸ் டூ ஹெவி ஃபார் மீ, இது எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, முடியாதது. மோசே அடுத்து என்ன கேட்கிறான் பாருங்க, அடுத்த வசனம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா, இப்படி எனக்கு செய்யாமல் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று இந்த பாரம் தாங்க முடியாம வரும்போது ஆமென் மோசே சொல்லி இருக்கிறார். என்னன்னா என்ன கொன்று விதனாம், இப்படி எனக்கு இப்படி செய்யாதீங்க ஆண்டவரே,
இது என் தோள்ல தூக்கி வைக்காதீங்க ஆண்டவரே, இப்படி செய்யாதீங்க ஆண்டவரே. எனக்கு உங்க கண்ணில் உண்மையிலே எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா என்ன எடுத்துருங்க ஆண்டவரே, என் நுகத்தை எடுங்கன்னு கேட்கல, எனக்கு எடுங்கன்னு கூட சொல்லல, அவன் என்னை கொன்னு போட்டுருங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நுகத்தை சுமக்கும் போது ஆண்டவரிடத்துல ரெண்டு காரியம் சொல்லவே கூடாது. ஒன்று, முடியாது என்று சொல்லக்கூடாது. ரெண்டாவது, வாழ்ந்தது போதும் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த நுகத்தை வச்சது கர்த்தர். எனக்கு முடியாதுன்னு வரும், அதுதான் பிலதெல்பியா சபையை எடுத்து உங்களுக்கு முன்பாய் காண்பித்தது. அவர் பார்த்துட்டே இருக்கிறார், ஹே கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதளிக்கல, நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான். பல நேரத்தில் நம்மால முடியாதுன்னு வரும்போது நம்ம கதறுவது உண்டு. மோசே ஆண்டவரை பர்பஸா பிளேம் பண்ணல, நீங்க எனக்கு இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றது. வலி, அந்த பாரம், அந்த நுகம் அவனால தாங்க முடியாம சொன்னதும் ஆண்டவர் அந்த இடத்துல மோசையை கொல்ல பார்த்தார்னு இருக்கா? இல்ல. மோசை மேல கோபப்பட்டார்னு இருக்கா? இல்ல. அந்த இடத்துல மோசைக்கு ஏதாவது பனிஷ் பண்ணார? ஒண்ணு இல்ல, மாறாக ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? அந்த பாரத்தை லகுவாக்கினார். நல்ல புரிஞ்சுக்கோங்க, எப்படி லகுவாக்குகிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பர் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்திருக்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை, உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல். அதன் அர்த்தம் என்னன்னா, அந்த பாரத்தை நான் உனக்கு லகுவாக்குகிறேன். நாம இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். மோசையால சுமக்க முடிந்த தூரம் வரைக்கும் அவன் சுமந்தான். இதுக்கு மேல அவனால தாங்க முடியாதுன்னு வந்ததும் மோசே, விடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், உன்னை போய் நம்புனேன்பாருன்னு சொல்லி விடாம மோசே, ஆ மோசே கேட்டதை செஞ்சாரா? கொன்னு போடும் கேட்ட? இல்ல மோசே, நீ நடந்துதான் ஆகணும், அதுக்காக நான் ஒண்ணு செய்யறேன் மோசே, உன் மேல இருக்கிற பாரத்தை நான் லகுவாக்குகிறேன். அப்படி என்றால் இன்னைக்கு நாம சுமக்கிற நுகம், நாம சுமக்கிற பாரம் ஆண்டவருக்கு தெரியும். இதுக்கு மேல இவனால சுமக்க முடியாதுன்னு வந்ததும் அந்த பாரம் எதனால மோசே மரித்தான், அவன் மேல் வைத்த பாரத்தினாலயா என்று கேட்டா? இல்ல. பாருங்க, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டாங்க. இது அல்ல தேவன் வைக்கிற நுகம் என்பது. இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான், இதுக்கு மேல முடியாதுன்னதும் கர்த்தர் பாத்தீங்களா? ஆனாலும் எனக்கு இப்படி செஞ்சு, எனக்கு இப்படி நீங்க செஞ்சிருக்கவே கூடாது ஆண்டவரே, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் மோசே மேல இருந்த அந்த பாரத்தை கர்த்தர் லேக்குவாக்குகிறார், லேக்குவாக்குகிறார். சிலர் சுமையை சுமக்க முடியாம இன்னைக்கு சிலர் வந்து கொண்டிருக்கிறீங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு முடியுதா? உன்னை சுமக்க கிருபை கேளுங்க, கிருபை கேளுங்க. இல்லைன்னா ஆண்டு விட்டு ஆண்டவர் லகுவாக்கும், ஆண்டவர் லகுவாக்கும். ஒன்று, இதை சுமக்க எனக்கு பலன் தாங்க, இல்லை என்றா இந்த பாரத்தை எனக்கு லகுவாக்குங்க. ஆண்டவர் செய்யறார், அதுதான் சொல்ற. மோசே உடனே, மோசே உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, எனக்கு தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பலவீனத்தை ஒரு நாளும் குறைய பார்க்க மாட்டார் ஆண்டவர். அதுதாங்க அவரு, என் பலவீனத்தை குறித்து, என் பலவீனத்தை மற்றவர்கள் குறையா பேசலாம், குறையா பார்க்கலாம், ஆனால் என்னுடைய இயலாமையை, என்னுடைய இயலாமையை, என் மீறுதல் தான் தேவனை கோபப்படுத்துமே தவிர என் இயலாமை அவருக்கு தெரியும், என்னால் இது முடியாது. ஆமாம், எனவே தான் பேதுரு அந்த இடத்துல போய் மறுதளித்ததும் இயேசு அவனை நோக்கி பார்க்கிறார். ஆமாம், நாம இருந்தா இனி இவன முகத்திலேயே, ஏன் அந்த இடத்துல பேதுருவின் குறையாக அதை பார்க்காம பேதுருவின் பலவீனமாக பார்த்ததுனால இயேசு திரும்பி பார்த்தார். அது மாத்திரமா, சீஷர்களில் ஆண்டவர் முதல்ல யாரை சந்தித்தார்? சீஷர்களில் கர்த்தர் முதல்ல யாரை சந்தித்தார்? எங்க இருக்கு பேதுருவை சந்தித்தார்?
கடக்கரையில் பேதர் மட்டும்தான் நின்னாரா? பேதர்வை சந்தித்தாருன்னு எங்க இருக்கு? நீங்க நாலு சுவிசேஷத்தில் தேடினாலும் கிடைக்காது. 1 கொரிந்தியர் 15 4-5 வசனங்களை வாசிங்க. 3 நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பண்றார். யார் கேபா? எங்க வச்சு விசிட் பண்ணார் அது சொல்லப்படவில்லை. ஆனா பர்சனலா சந்திச்சிட்டார். கூட்டத்தோட சேர்ந்து சந்திச்சிருந்தா எப்படியோ இருக்கும். பேதருக்கு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கமா இருந்திருக்கும்ல. அதனால ஆண்டவர் பேதருவை பர்சனலா மீட் பண்றார். எங்க சந்தித்தாருன்னு தெரியல. ஆனா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது கேபாவுக்கும் பின்பு 12. அந்த 12 பேரோட கூட சேர்ந்து பார்த்தது தான் எழுதப்பட்டிருக்கோம்னா 11 பேர்னு எழுதப்பட்டிருக்கணும். ஆண்டவர் சேர்த்து எல்லாருக்கும் எல்லாரோடையும் சேர்த்து வைத்து பேதருவை சந்திக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக பேதருவை பர்சனலா விசிட் பண்றார். ஏன் தெரியுமா? அவனிடத்தில் வெளிப்பட்ட பலவீனத்தை தேவன் குறையா எண்ணாமல் அவன் நிமித்தம் பரிதாப. என்னால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நான் சுமக்க வேண்டிய பாரமா இருக்கலாம். ஆண்டவரே என்னால சுமக்க முடியலன்னு வரும்போது ரெண்டு காரியத்துல ஒன்னு கேட்கணும். ஒன்று, இதை சுமக்கிறதுக்கு எனக்கு பலம் தாங்க, இல்லைன்னா இந்த நுகத்தை எனக்கு லெகுவாக்குங்க. கர்த்தர் லெகுவாக்கினார், லெகுவாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி தேவன் லெகுவாக்குகிறார்? நன்றாய் தெரிந்த வேத பகுதி ஆதியாகமம் 22 அதனுடைய 6 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். தேவன் நுகத்தை லெகுவாக்க தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் கூட இருக்கிறத ருசிக்க வச்சுட்டே இருக்கிறார். சத்தமா அவன் சொல்லுங்க. இருவரும் கூடி போனார்கள். ஏன்? 3 முன்னாடி 2 தனித்தனியா வந்தாங்க, சேர்ந்துதான் வந்தாங்க. ஆனா ஒருவேளை ஆபிரகாம் முன்னாடி நடந்திருப்பார், ஈசாக்கு பின்னாடி நடந்திருப்பார். இல்லைன்னா ஈசாக்கு முன்னாடி நடந்திருப்பார், ஆபிரகாம் பின்னாடி நடந்திருப்பார். இல்லைன்னா ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவில் 2 வேலைக்காரங்க நடந்திருப்பாங்க. இருக்கிறாங்க. தகப்பன் ஈசாக்கோடு தான் இருக்கிறார். ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்குது. கூட இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா எங்க இருக்கிறாருன்னா. அதனாலதான் யோபு சொல்றார், நான் காணாதபடிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒளித்திருக்கிறார். ஆமே, அவர் இருக்கிறார்னு தெரியுது, ஆனா எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன மனநிலையில இருக்கிறார் ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்பொழுது அப்படி கிடையாது. இப்ப ஒன்னே ஒண்ணு தெரியுது, அவர் என் கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் மட்டும்தான் என் கூட சொல்லுங்க. அவர் என் கூட இருக்கிறார், அவர் மட்டும்தான் என் கூட. சீஷர்கள் எல்லாம் 3 கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு ராத்திரி சொல்ற, நீங்க எல்லாம் என்ன தனியா விட்டுட்டு போக போறீங்க, ஆகிலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் வைத்த நுகத்தை. அதனால தான் இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். அவர் என் கூட இருக்கிறார், அவர் மட்டும்தான் என் கூட. அவர் இருக்கிறதை எப்படி உணர முடியும்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க, 7 அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே. உடனே பதில், உடனே மறு உத்தரவு. என்ன சொல்லணும்? முதல் ரிங்லேயே அப்பா என்ன செய்கிறார்? போனை எடுத்தாச்சு. அப்பான்னு கூப்பிட்டதும், என் மகனே இதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். என் அப்பான்னு கூப்பிட்டதும், ஏ கொடு 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 கொடு, இந்த விறக கொடு வாங்கல. இன்னும்
அவன் மேல அந்த விறகு இருக்கதான் செய்யுது. ஆனாலும் உறவு அதை விட அதிகமா இருக்கு. இன்னைக்கு விறக பார்க்காத உறவை பாரு. ஆமே. விறக பார்க்காத உறவை பாரு. அப்பான்னு கூப்பிடு, அப்பா மகனே இதோ இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். நீ எங்க சுமந்துட்டு இருக்கிறியோ அங்கதான் இருக்கிறேன். மை ஃபாதர், அப்பா இங்கதான் பாருக்கிறேன். எங்க நீ இருக்கிற, இங்கதான் இருக்கிறேன். ஆமே. விறக தலையில ஏத்தினதும் உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு. மை ஃபாதர்னு இந்த மூணு நாள் எப்போவாவது கூப்பிட்டாரா ஈசாக்கு? இல்ல. கூப்பிட்டுருப்பார், இங்கே ரெக்கார்ட் இல்லை. ஆனால் விறகு தலையில் ஏறினது மை ஃபாதர், ஏன் அப்பா. அப்பா சொல்றார், இங்கே தான் பார்க்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது அவன் கூட தான் இருக்கிறேன். கர்த்தர் கூட இருக்கிறத உணர வச்சுட்டே இருப்பார். அதுதான் தேவன் என் மேல் இந்த நுகத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வது. இந்த பிரசன்னத்தை சிறைச்சாலையில யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஆண்டவர் ஒன்னும் செய்யாம இருக்கலாங்க, ஒண்ணுமே செய்யாம என் கூட இருந்தாலும் என்னால இந்த நுகத்தை சுமக்க முடியும். ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா, மாறுமே நல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் கூட இருக்க விரும்புங்க. ஹலலூயா. அவர் கூடவே இருக்கணும். கூட இருக்கிறத ருசிக்க வைக்கிறாரா, உணர வைக்கிறாரா, அனுபவிக்க வைக்கிறாரா? இயேசு கிறிஸ்து போன வாரம் செய்தியில் கேட்டது போல, கடல் கொந்தளித்ததும் ஆண்டவரால மலையிலிருந்து பார்த்தாராம். பார்த்ததும் அங்கிருந்தே இந்த காற்றையும் கடலையும் அதட்ட முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யாம முதல்ல எதை செய்யறாருன்னா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தர் வந்து நடக்கிறார், அங்க நிற்கிறார். நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கிறத காட்டலைனாலும் பரவாயில்ல, இந்த காற்றை மட்டும் எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கும் போது சொல்ல முடியும், என் நுகம் இன்னும் என்னை விட்டு மாறல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் என் கூட தான் இருக்கிறார். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், அப்படியே சொல்லுங்க. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, ஆமாரோடு சேர்ந்திருந்தா அன்பிருந்த அன்பேறும் கைகளால் அற்புதமாயி நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா ஸ்நேகம் என்னோடு, அன்பிருந்த அன்பேறும் கைகளா ஆமே மாதுரியம் ரிமலரோ செரிமம்ரோ. ஒற்றைக்கு விடுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல, தனிய விட மாட்டா, கைகளை உயர்த்தி அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன்,
ஆண்டவர் சீஷர்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா? உனக்கு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், ஒண்ணு இல்ல, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன் கூட இருப்பேன். என்ன சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்ல, உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமே, உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லிவிட்டு சொல்றேன். நான் உன்னை திக்கட்டவன் நான் விட்டுருவேன் நினைச்சியா? நான் வருவேன், நான் உன் கூட தான் இருப்பேன். என் மேல் ஒரு நுகத்தை ஏற்றி வைத்து என்னை தனியே விடாதவர். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆமே, ஆபிரகாம் கீழே நின்றுட்டு வேலைக்காரர்கள் ஒருவனை ஈசாக்கோடு அனுப்பி விட்டுருக்கலாமே. ஆமே, ஆனால் வேலைக்காரங்களை கீழே நிறுத்திட்டு ஆபிரகாம் ஈசாக்கோடு செல்லுகிறார். அல்லேலூயா. சிலர் எல்லாம் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வச்சிடறார். ஆமாம், அதுதான் சொன்னேன், அவர் மட்டும்தான் கூட. ஏன்னா இந்த நுகத்தை, இந்த பாரத்தை இந்த வேலைக்காரங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாது, வேற உறவுகளுக்கும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் என் கூட வருகிறவருக்கு தெரியும். ஆமே, நான் எதுக்காக அழுறேன்னு தெரியும், எது என்ன பாரப்படுத்துதுன்னு தெரியும், எனக்கு என்னுடைய பலன் அவருக்கு தெரியும், என்னால் எவ்வளோ தூரம் தான் செல்ல முடியும்னு அவருக்கு தெரியும். இருளேறும் ராத்திரியில் வழியேதும் கண்டில்ல, தீரவுயரும் யாமத்தில் தீரவொன்னும் கண்டில்ல, ஒன்று ஞான அறியும் என்னை விழிச்ச தெய்வம் விஸ்வஸ்தன், கண்மணி போல் காக்குந்தவர் கூடையுண்டு காவலாய், ஒன்று ஞான அறியும் என்ன, எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மலரும் செந்தனரே பெருவெள்ளமும் தோற்று போகுமே, இயேசுவின் கைகள் தாங்கி நடத்துமே, பெருவெள்ளமும் தோற்று போகுமே. எத்தனை பேர் இருதயம் அன்றுவரே விறகா உறவா, இந்த விறகு வச்சதுனால மோடு இருக்கிற உறவு பலப்படும் தான். இந்த விறகுக்காக எப்படியோ நடந்த, அப்பா ஃப்ரெண்ட்ல பையன் பின்னாடி, பையன் ஃப்ரெண்ட்ல அப்பா பின்னாடி, அப்பாக்கும் பையனுக்கு இடையில ரெண்டு வேலைக்காரன், இப்படிதான் மூணு நாள் போயிட்டு இருந்து. இப்போ கூடி நான் கையை எங்க நீட்டினாலும் எங்க அப்பா, எங்க அப்பாவை எனக்கு தொட முடியும். அந்த அளவுக்கு பக்கத்துல சமீபமா ஆண்டவரே, அப்பா நீங்க என் மேல வச்ச இந்த நுகத்தினால இந்த உறவு பலப்படும்னா, அப்பா இந்த நுகத்துக்காக ஸ்தோத்திரம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்து என்னே சத்தேடி வந்து நெஞ்சாறாடு முத்தன் அப்படியே இருதயம் தேவ அன்புல நிரம்புது. என் இருதயம் தேவ அன்புல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு அனுபவம். ஆமே, இந்த அனுபவம் நம்ம மாத்தி பார்த்ததுனாலதான் அவன் புலம்புறோம். அவன் இன்னைக்கு ஆண்டவர் பார்வையை மாத்துறார். நீ இதுவரை நடந்தது வேற, இந்த நுகம் உண்மையில் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருப்பேன் கூட. ஸ்ரீ பாலா கபாரா தாரா ஏ மாமா ரா ரீடரா ல ரா கபாமா, நான் இருக்கிறேன், ஹிராமை நான் இருக்கிறேன், இதா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பத்மத்தீவில அப்படிதான் சொன்னார், மரித்தேன் அதோட போயிட்டேன் நினைச்சிட்டியா? இல்ல, சதா காலமோ க்ளோரி.
ஆமென். தேவன் வைத்த நுகத்தை சுமக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறவர். ஏ நான் இருக்கிறேன்பா, கோ ஹெட், முன்னாக போ, நான் இருக்கிறவன் கூட. நீ தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவர் அவங்கள அங்கே நின்னுட்டாங்க, அங்கே நிக்கட்டும், நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்கப்பா. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்துல வச்சு சொல்லு, நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு நீருண்டு. கலங்கின நேரத்தில் எனக்கு நீருண்டு, நான் கலங்கின விசுவாசத்தை தூண்டும் பதில் தான் வரும். அப்ப விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டா பலிக்கான ஆட்டுக்குட்டி அங்க இருக்கிறது. இப்படி பதில் வராது, இப்படி பதில் வராது. நான் கேட்ட கேள்விக்கான பதில் வராது. வந்துட்டுனா அப்பா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், உனக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வேலை கிடைக்கும் பதில் வராது. முதல் வார்த்தை என்ன வருதுன்னா, நான் இருக்கிறேன். ரெண்டாவது வார்த்தை என்னது, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் பார்த்து கொள்வா, கர்த்தர் நாமே கொடுக்கிற நுகத்தை சுமக்கிற சுமந்து கொண்டு செல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை தான் முதல் வார்த்தை, நான் இருக்கிறேன். ரெண்டாவது வார்த்தை, நான் பார்த்துக்கிறேன். இது போதும், 154 வேண்டாம். பாதியில உறங்கி எழும்பி கேட்கிறவர்களுக்கு 154 புரியாது. என்னன்னு கேட்டா வீட்டில் போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்தி பாருங்கன்னு சொல்லுங்க. திடீர்னு இப்போ ஆன்லைன்ல ரீச் ஆனவங்களுக்கும் தெரியாது 154. 153. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன். இப்படி சொல்றதுக்கு ஈசாக்கே நீ அப்படி என்ன செஞ்ச? நான் ஒன்றும் செய்யலை, அப்பா வச்சத சந்தோஷமாய் மூன்றாவது. ஆமே, எந்த பாதையில, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட், நடக்கிறது வரைக்கும், குறிப்பிட்ட தூரம் குறித்த இடம் வர்றது வரைக்கும் அவன் மேல விறகு இருந்துச்சு. அதன் பிறகு ஈசாக்கு அந்த விறகின் மேல் கிடத்தப்படுகிறான். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நேற்று வேற அவன் தலைமையில் இருந்த பாரம் இப்போ அவனுக்கு கீழே இருக்கிறது. இது நடக்கும். நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன் கர்த்தர் சொன்னது உண்டானா? இன்னைக்கு ஏது உன் தலைமையில் இருக்கிறதோ, பெரிய பர்வதமை நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமையில இப்போ கீழே, எங்கப்பா உன் மேல இருந்த அந்த வெயிட் எங்க? கீழே, கீழே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் சொல்லுங்க. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, ஆமென், உங்க கரம் இருக்க. எந்த பாதையில் நுகத்தோடு போனானோ அதே பாதையில் சுகத்தோடு திரும்பி வருகிறான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
ஆமென். எந்த பாதையில் இன்னைக்கு நீங்க இந்த நுகத்தை சுமந்து நடக்கிறீங்க? எந்த பாதையில் என் ஆண்டவர் சிலுவையை சுமந்து சென்றாரோ அதே பாதையில் அவர் வரப்போகிறார். ஓ கிரீடங்கள் தரித்தவரா, ராஜாதி ராஜாவா. ஆமென். கேள்வியோடு போறான். நுகம் தலையில் இருக்கும்போது கேள்வி, ஆட்டிக்குட்டி எங்க? திரும்பி வரும்போது பதிலோடு வருகிறான். இதோ அங்கதான் இருக்கிறார். அவன் கேள்வியோடு போறான், பதிலோடு வரான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நுகத்தை தேவன் உங்க மேல வச்சிட்டாருன்னா புரிஞ்சுக்கோங்க, சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய காத்திருக்கிறது. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மேல் பாரம் சுமத்தினால நம்மை இரட்சிக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர செலுத்து. ஆண்டவருக்கு தலைமேல விறகு இருந்தோம். ஈசாக்கு எங்க தான் போறான் தெரியுமா? ஆராதிக்க போகிறான், வர்ஷிப் பண்ண போறான். பாரம் நெருக்கம் நுகம் அது நடுவுலையும் ஆராதிக்க வர்றவங்களை நுகத்திலிருந்து விடுவிச்சுதான் கர்த்தர் திரும்ப அனுப்புவான். ஹல்லேலூயா. பிரச்சனை பெருசாயிட்டு ஆராதிக்காம இருக்காத சபையே, தேவனை தேடாம இருக்காத. அவன் எந்த பாதையில நீ நுகத்தோடு வந்தாயோ அதே பாதையில உன் சுகத்தோடு திருப்பி நடத்துவார். என் தேவன் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமக்களுக்கும் இளைப்பாறுதை கட்டளையிடுவாராக. கர்த்தர் நடத்துவாராக. நுகம் சுமக்கும் போது இந்த ரெண்டு பதில் தான் நம்முடைய பலம். ஒன்று, நான் இருக்கிறேன். ரெண்டு, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி யெகோவா இரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. யெகோவா இரே எல்லாம் பார். அப்படி எழும்பி நிற்கலாமா தேவ சமூகம்? உங்களுக்கு எப்படி வசதி அப்படி முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் போடுங்க. ஆமே. வயசானவங்க உட்கார்ந்துக்கலாம். கொஞ்சம் அப்படி ஹெரே மாம்ரோ சேரெடுத்து வைத்து ஏற்றதாய் யகவாயிரே பார்த்து கொள்வாரே குறுத்தி எடுத்து வைத்து அன்னாளை கழிப்பாய் அன்னாளை கழிப்பாய் என்னையும் மாற்றிடுவா அன்னாளை. ஆமே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் ஆகார். என் கண்ணே மாற்றி மாற்றினவர் மாற்றி எல்லார் கண்களையும் வலதுகரத்தை உயர்த்தி எடுதுகரத்தை இடத்துல வச்சு ஒரு ஒரு சில நிமிடங்கள் எங்கேயும் பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒன்று மனசார கேட்க முடியுதா? ஆண்டவர், நீர் நியமித்த தூரம் வரைக்கும் நீர் என்மேல் வைத்த நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு சுமக்க எனக்கு கிருபை தார், கிருபை தார். இது லெகுவா இருக்கும் சொன்னீங்க. சில காரியங்கள் என்னால முடியலப்பா. மோசைக்கு லெகுவாக்கி கொடுத்தீங்களேப்பா.
எது உங்களால சுமக்க முடியல இப்ப சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க என்ன சொல்லணும்னா, போதும் என்னை எடுத்துருங்கன்னு சொல்லக்கூடாது, லகுவாக்கி தாங்கன்னு கேளுங்க. அப்ப அது செய்கிறார் இப்பொழுதே. இப்பொழுதே உங்களால எது சுமக்க முடியல ஆண்டவர்ட்ட கேளுங்க. அன்னைக்கு மோசேக்கு லகுவாக்கி கொடுத்தீங்களேப்பா. முடியலப்பா, ஒன்று பலனை தாங்க இல்லைன்னா லகுவாக்கி தாங்க. நீ நியமித்த பாதையில் என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம நான் தவித்து கொண்டிருக்கிறாண்டவ. மனம் திறந்து பேசுங்க, உங்க கண்ணீர் தேவ சமூகத்தில் விழட்டும். ஆமே. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற பாரம் இது சரித்திர மாற்றி எழுதப்பட போகிறது. அதுக்கு மேல கர்த்தர் உங்களை வைப்பார், கர்த்தர் செய்வார். அன்று சொல்ற நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், I am here. நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அன்று வேற யாரும் இல்லையே, வேற யாரும் இருந்த பிரயோஜனம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்க யாருக்கும் முடியாது, உன் கூட நடக்க யாருக்கும் முடியாது. பேசுங்க, ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆமென். ஆண்டவர் ஒன்று சுமக்க கிருபை தான், இல்லை என்றா நுகத்தை லகுவாக்கி தான். மனம் திறந்து சோமண்ண பேசுங்க, ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆன்லைன்ல பாக்குற அன்பு சகோதர சகோதரி சோமண்ணுங்க, கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு வட்டிக்கே போகுதுப்பா, இந்த நுகத்தை லகுவாக்கி தாங்கப்பா, நுகத்தை லகுவாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே, வியாதி மேல வியாதி. ஆண்டவரே, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எனக்கு பலவீனம்னு சொல்லி சொல்லி நான் தளர்ந்துட்டேன்ப்பா, நுகத்தை லேகவாக்கி தாங்கப்பா. முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முடியல, நுகத்தை லேகவாக்கி தாங்க. உங்களுக்கு எந்த காரியம் சுமக்க முடியாத நுகமா ஃபீல் பண்றீங்களோ, ஆண்டவர் இந்த நுகம் நீர் வைக்காததானால் இதை உடைச்சு போட்டுருங்கப்பா. நீர் வைத்த நுகமானால் சுமக்க கிருபை தாங்கப்பா. ஜீசஸ், ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஜீசஸ், நுகத்தை லகுவாக்கி தாங்கப்பா. நான் உங்க பிள்ளப்பா, நான் உங்க பிள்ளப்பா. நீர் அறிவீர், என்னை நீர் அறிவீர், என்னை நீர் அறிவீர். இதோ இருக்கிறேன், பேசுங்க ஆண்டவரே. இடைப்படுங்கப்பா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, என்னை கை வீண என்ன நிந்த என்ன க்ளோரே என்னை உமக்காக, உமக்காக யாவும் சகிப்பே. பலன் தாங்கப்பா உமக்காக. என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை அப்பா. என்னை கைவிடாதிருங்கப்பா.
நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்ட உங்க அன்புக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வைத்த நுகத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு முன் செல்ல எங்களுக்கு கிருபை தரவீராக. ஆண்டவரே, சுமக்க கிருபை தாங்க, சுமக்க கூடியாததானால் அதை லகுவாக்கி தருவீராக. ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கிறது நீங்க தானப்பா, எங்களை விடுவிக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவர் நீர் மாத்திர ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் நடத்தும். சுமக்க முடியாத பாரமாக யார் யார் வந்திருக்கிறார்களோ, உங்க சமூகத்திலிருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே மோசே என்னை கொன்று போடுன்னு சொன்னது நீங்க கொன்று போடல, மாறாக அந்த நுகத்தை லெகுவாக்கி கொடுத்தீங்க. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், உடைய பிள்ளைகளுடைய நுகம் லெகுவாகுவதாக, லெகுவாவதாக, லெகுவாவதாக. உம்முடைய கை குறுகவில்லை அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியா கொண்டு வாங்க. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.